அருள்மிகு காம்பன் சுவாமிகளுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாக எங்கள் அனைவரு திருவருளிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். காம்பன் சுவாமிகள் அருளி செய்த சகலாலய ரகசியம் தொடர்ந்து நமக்கு அனுபவப்படுகின்ற வகையில் சுவாமிகள் நடத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் நூல் வரலாற்றை அமைக்கின்ற விதமாக கூறிய பாடல்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே யார் யாருக்கு சொன்னது என்பதாக சொல்லுகிற அந்த பாடலில் சொல்லி அதற்கு பிறகு தகரத்தை இன்னது என்பதாக சுவாமிகள் விவரிக்கிற அந்த அடிப்படைகளை காண இருக்கின்றோம். அமைத்த அந்த பாடல் சென்ற வாரம் அன்பு மீட்கோளும் மனத்தை அண்ணனும் அறைகுவேன் என அறிஞனும் தன் கழிப்பு மல்கு இறையை நோக்கி என் சரதமாய் அதிர் குருபரா இன்ப மாமழை பொழியும் வான் என என் உள் மேவு புகேசரா உன் பொருள் திறம் ஓத நல் அருள் உதவு என பணிந்து ஓதுமாள். இங்கு இந்த பாடலை பேசுபவர் குருவாகிய அறிஞர் அவர்தான் சொல்லுகிறார். அன்பு மிகுதியாக இருக்கின்ற மனசனே, நீ கேட்ட வண்ணமே நான் சொல்லுவேன் என்று அந்த அறிஞன் மாணவனிடம் சொல்லிவிட்டு இறைவனிடம் பேசுகிறார். தன் கழிப்பு மல்கு இறையை நோக்கி என்னுடைய சரதமாக, அதாவது என்னுடைய உண்மையாக எனக்கு வெளிப்பட்டிருக்கின்ற மேலான குருவே, மழை பொழிகின்ற வானத்தை போல எனக்கு இன்ப மாமழையை பொழிகின்ற நீ, என் உள்ளே விரும்பி இருக்கின்ற குகேசரனான நீ, உன்னுடைய பொருள் திறத்தை ஓத நல்ல அருள் உதவு என பணிந்து சொல்லுகின்றார். மாணவனுக்கு தன்னுடைய குருவின் மூலமாக அல்லது பரம்பொருள் மூலமாக தான் நடுவே இருந்து சொல்லுவதாக அமைப்பு வருகிறது. அதாவது சொல்லுவது குருநாதன் தான். ஆனால் குருநாதன் என்ன சொல்லுகிறார் என்றால், தனக்கு உள்ளே உண்மை பொருளாக இருக்கின்ற இறைவன் தான் என்னை மூலமாக வைத்து உனக்கு சொல்லுகின்றான் என்ற ஒரு அடிப்படையை இதிலே தெளிவாக்குகின்றார். அந்த இரண்டு அடிப்படைகளில் இறைவனை நிறுத்துகிறார். ஒன்று மேலான குரு, குருபரன். இன்னொன்று அவன் யார் என்று கேட்டால் குகேஸ்வரன். இந்த இரண்டு அடிப்படைகளையும் நாம் இங்கே மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன என்றால், குரு என்று சொன்னால் யார்? தலைமையான குரு. அதே மாதிரி கடவுள் என்று சொன்னால் யார்? தலைமையான கடவுள். இந்த அடிப்படையில் நாம் முருகப்பெருமானை தெளிவாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. நாம் தொடர்ந்து இதுவரை அருணகிரிநாதர் தான் உலக குரு என்பதாக பாம்பன் சாமிகள் எப்படி அறிவித்தார் என்று அந்த குரு பூஜையை ஒட்டிய வாரங்களில் சிந்தித்தோம். அதனுடைய அடிப்படை பொருள் என்னவென்றால், கடவுள் அல்லது தேவர் அல்லது தெய்வம் இதெல்லாம் நிறைய இருக்கின்றன. அந்தந்த அனுபவத்திற்கு ஏற்ப பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரம ரகசியமாக அல்லது மேலான பொருளாக இருக்கிற ஒரே பொருள்,
அந்த பொருள் எது என்று கேட்டால் முருகன், அதாவது சேயோன். அந்த பரம்பொருளை அடைந்தவர் தான் அருணகிரிநாதர். ஆதலினாலே அவர் உலக குரு என்று சொன்னார் என்பதை விளக்கமாக நாம் சிந்தித்தோம். இங்கே இன்னொரு அடிப்படை என்ன என்றால், அந்த அருளாளர்களுக்கும் அல்லது குருமார்களுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், குருமார்கள் கருவியாக இருந்து இறைவனை செயல் தன் மூலமாக செயல்படுத்துபவர்கள். அதாவது குருமார்கள் கருவியாக இருந்து தன் மூலமாக இறைவனை செயல்படுத்துபவர்கள், அதுதான் முக்கியமான அடிப்படை. சைவ சித்தாந்தத்தில் தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் என்று சொல்லுவார்கள். உலகத்திலே நிறைய குருமார்கள் உண்டு, ஆனால் மூல குரு அல்லது முடிவான குரு யார் என்று கேட்டால் தம் முதல் குரு. தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு, இதுதான் சிவஞான போதம். இந்த தம் முதல் குரு என்று சொன்னால், எனக்கு உள்ளே ஆன்மாவில் இணைந்து இருக்கிற ஒரு குருநாதன் அல்லது இறைவன். இந்த இறைவனை சேருவதுதான் தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கடல் சேருதல். இப்ப இதுல என்ன அடிப்படை என்றால், குருமா தனக்கு உள்ளே இருக்கிற குரு உயர்ந்தவன், அதாவது முடிவானவன் அல்லது மேலான குரு என்பதாக ஒரு விளக்கம் வர வேண்டும். அதற்கு மேல் அந்த குரு எப்படி இருக்கிறான் யார் என்று கேட்டால், என்னிலே கலந்து இருக்கிறான். அதுதான் குகேசுரன். என்னிலே கலந்து இருப்பவன் குகேசுரன், மேலான குருவாக இருப்பவன் குருபரன். இந்த குருவை அடைந்து விட்டவன் ஒரு ஆன்மா. இந்த ஆன்மா குருவை அடைந்து விட்ட பிறகு இது என்ன வேலை செய்யும், இந்த அனுபவம், இதுதான் தகராலய ரகசியம். அந்த தகராலய ரகசியத்தினுடைய முதல் அடிப்படை என்ன என்றால், நாம் அடைகிற அந்த குரு எப்படிப்பட்டவன் என்பதை விளக்குகிற அடிப்படை, முதல் அடிப்படை. தகராலய ரகசியத்தில் குருபரனாகவும் அல்லது குகேசுரனாகவும் நீங்கள் அனுபவிக்கிற கடவுள் எப்படிப்பட்டது, இதுதான் தகராலய ரகசியத்தில் முதலில் விளக்கப்படுகின்ற செய்திகள். அதுல நாம் வந்து முதல்ல இருந்தே ஒரு சின்ன விஷயத்தை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இதுவரை நாம் அருணகிரிநாதரை குருவாக சொன்னதுக்கும் இப்ப நாம குரு என்பதாக பரம்பொருளை சொல்லுவதற்குமான வேறுபாடு. அருணகிரிநாதரை குருவாக சொன்னதுக்கு என்ன அடிப்படை என்றால், ஒரு உயர்ந்த பொருள் அனுபவத்தை உலகிற்கு முதன் முதலில் விளக்கமாக காட்டியவர் அருணகிரிநாதர். அந்த வகையில் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருணகிரி என்பதாக நம்முடைய சுவாமிகள் அவரை அடையாளம் காட்டுகிறார். இந்த குருநாதர்களுக்கும் இறைவனுக்குமான வேறுபாட்டில், அந்த தொடர்பில் அவர்களை நாம் கேட்டு பெறுவதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. இறைவனை கேட்டு பெறுவதில் தடை ஏதாவது இருக்கிறதா
இதுலதான் குருமார்கள் விஷயம் என்பது எப்படி வருகிறது? ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த சந்தேகத்தை நாம இந்த இடத்துல ஏன் தீர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, அருணகிரிநாத பெருமானை முதலிலே சொல்லிய சுவாமிகள் பிறகு இந்த அனுபவத்தை தகராலய ரகசியம் என்ற அனுபவம் சொல்ல வரும் பொழுது, எனக்கு உள்ளே உண்மையாக இருக்கிற கடவுளே, எனக்கு உள்ளே இருக்கிற நீதான் மேலான கடவுள், அதான் குருவரன் குகேஸ்வரன். எனக்கு உள்ளே இருக்கிற கடவுள் குகேஸ்வரன், நீதான் மேலான கடவுள், அதனாலே குருவரன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுனால இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற சந்தேகம் வந்து சந்தேகம் அல்லது வந்து உண்மையான செய்தி என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்கறதுதான் ஒரு அமைப்பு. இந்த சைவத்தில் தான் முதல்ல குருமார்கள் நமக்கு கிடைக்கிறார்கள். அதை சேர்க்கிறார், முதல்ல ஆராய்ச்சி பண்றார். ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றார் அப்படின்னா, திருமறை நம்பருக்கும் திருமுறை நம்பருக்கும் இடைவெளி கொஞ்சம் இருக்கிறது. திருமறை நம்பர்னா இறைவன், வேத நாயகன். திருமறை நம்பர், திருமுறை நம்பர் அது யார் என்று கேட்டால் அடியவர்கள். இடையீடு பெரிதாம் அன்றே அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிடுறார். யாரு? தேக்கிழார் பெரிய புராணத்துல. ஏன் அதை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, இவர்கள் எதற்கு இந்த உலகத்தில் வேலை செய்கிறார்கள், அதுல இவர்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது, இதுக்கு திரு சித்தாந்த சாஸ்திரம் ஒரு பதில் சொல்லுகிறது. கள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. நாமெல்லாம் கள்ள தலைவர்கள், சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற கருணையினால் இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? அருள் பெற்ற அடியார்கள். இப்ப எனக்கு என்னென்னலாம் சிக்கல் வருதுன்னு கேட்ட, ஏற்கனவே இதை நான் ஒரு மாதிரி கோடிட்டு காமிச்சிருக்கிறேன். அருளாளர்கள் எந்த இடத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறதுக்கும் நான் பதில் சொல்லணும். அருளாளர்கள் எதை வழங்குகிறார்கள் அப்படிங்கிறதுக்கும் நான் பதில் சொல்லணும். அப்புறம் அருளாளர்களுடைய எல்லை எதுவரை அப்படிங்கிறதுக்கும் பதில் சொல்லணும். இவ்வளவு சிக்கல் அதுல இருக்கு. இதுல அருணகிரிநாதருக்கும் இங்க வந்து சாமி பாடி முடிக்கிற அந்த பாட்டுக்கு நடுவில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது. இது காமிக்கிட்டே இல்லை, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த விஷயம் வந்து உண்டு. ஏன்னா அப்புறம் நம்ம நண்பர் இவர் அடியாரும் ஒரு ஒரு இந்த விஷயத்தை வந்து நீங்க அதை மனசுல வச்சுக்கணும்னு ஒரு விஷயம் குறிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த சிக்கலை நீங்கள் தீர்த்து செய்ய வேண்டும் என்பதாகவும் ஒரு குறிப்பு இருக்கிறது. சாமியே கடவுளா? இப்போ வந்து இங்க நாம வந்து ராமன் சாமியை வணங்கி கடவுளாகவே வணங்குவதா, அல்லது சாமிகள் எதை காட்டுகிறார் அப்படிங்கிற கேள்வியும் தெளிவாக ஆக்கிட்டு, இந்த விஷயம் தகராலய ரகசியத்தை நாமளும் அனுபவிக்க போறோம் சாமியோட துணை கொண்டு அப்படிங்கறதான் அதுல தானே. இது நாங்க வந்து இது நீங்க தெளிவா ஒண்ணு ஒண்ணா, இதுக்கு நடுவில் சித்தர்கள் விஷயமும் வரும். நான் ஏற்கனவே ஒரு சின்னதா சொல்லியிருக்கிறத. இப்ப இங்க பக்கத்துல சக்கரை அம்மா இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போனீங்கன்னா நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. சென்னையில வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்புறம் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. அதுல பிரச்சனை இல்லை, அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சாமி சித்தர் மாதிரி இல்லை, அதுக்கு மேல அப்படிங்கறதையும் நாம சொல்லியிருக்கிறோம். சித்தர்களுக்கும் வரலாறு, இலக்கிய வரலாறு, தமிழ் வரலாறு பேசும்போது சித்தர்களை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சித்தர்களை நாமெல்லாம் ஒதுக்கி வச்ச மாதிரி
அவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், இதுல அருள் வரலாற்றிலேயே ஒடுக்கப்பட்டவர்கள்னு சித்தர்களை எழுதுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நாம இங்க வந்து அவங்க வெட்ட இருந்து பேசுறவங்களுக்கு கவலை கிடையாது, ஆனா நாம இங்க இருந்து பேசும்போது இறைவன் அருள்ல இவங்க யாரு அவங்க யாரு அப்படிங்கறத ஒரு தெளிவு நமக்கு வேணும், சரிதானே? ஆனா இந்த மாதிரி விஷயத்த நாம எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அது அது வந்து ஏதாவது ஒரு குறை வரும். இருந்தாலும் நமக்கு இங்க இருக்கிற சாமி இருக்கிற தைரியத்துல முடிஞ்ச வரைக்கும் அதுல ட்ரை பண்ணுவோமே. முதல்ல சொன்னதுதான், சமுதாயத்திற்கு என்று இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் அடியவர்கள். இது வந்து சித்தாந்த சாஸ்திரம் உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயன்ல சொன்னது, கள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. அதான் அணைந்தோர் தன்மையில கடைசி பாட்டு. இப்ப இவர்கள் எதை பெறுகிறார்கள்? யாரு? அருளாளர்கள். இவங்க கருணை இருந்தாலும் இவங்க எது வரைக்கும் செய்வார்கள், எது வரைக்கும் மக்களுக்கு தீர்த்து தருவார்கள். தீர்த்து தர்றதுல எங்க ஒரு நூலிழை வேறுபாடு கடவுளுக்கும் இவர்களுக்கும்? இதுதான் விஷயம். இதுல தெளிவு வந்துட்டா இவங்க கடவுளா இல்லது கடவுள் இல்லாம போயிடுவாரா? இது ஏன் இந்த பிரச்சனை நாம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா, கேள்விக்காக மட்டும் இல்ல, இப்ப புத்தர் கடவுளா அல்லது வந்து முகமது கடவுளா அல்லது இயேசு கடவுளானா, அவங்க கடவுள் இல்லை, ஆனா அடியார்களாக வருகிறவர்கள். இருந்தாலும் அவர்களே கடவுளா ஆக்கிட்டாக்கா அதுல நீங்க வந்து மட்டமா போயிடுறீங்க அப்படிங்கிற தெளிவும் அதுல இருக்கு. அதான் அதுல அது அதுக்கு அதோட அதை வச்சுப்போம். இப்ப நம்ம விஷயமாவே அது வந்துடும். ஏன்னா அதையும் சுவாமிகள் வந்து எல்லாத்தையுமே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அப்படிங்கறதுதான் சுவாமிகளுடைய வரலாறு. இப்போ இப்போ சைவ வரலாறுலாம் நமக்கு தெரியும் என்ன வரலாறு. பௌத்தன் புத்தன் வந்த காலத்துல என்ன நடந்தது தொடக்க காலத்துல, இது நிதானமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். புத்தர் வந்த காலத்துல என்ன தொடக்கம் நடந்தது அப்படின்னு கேட்டா, இந்த செத்துட்ட குழந்தைய எழுப்ப சொல்லி ஒருத்தி போய் கேட்பா, உயிர் என் குழந்தை செத்து போச்சு, அது கூட வந்து அடுத்தவங்க குழந்தை. அப்ப அவர் என்ன சொல்லுவார், இறக்காதவங்க வீட்டுல கடுகு வாங்கிட்டு வா, ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வான்னு அனுப்புறாருல்ல, எல்லா வீட்லயும் இறப்பு நடந்திருக்கிறதுங்கிறதுல அவர் சமாதானமா அடைஞ்சிருவா அப்படிங்கிறது பௌத்தர்கள் காலம். அந்த பௌத்த சமயத்தினுடைய கோலோசிய காலம். அதாவது வந்து என்ன காலம் அப்படின்னா, மணிமேகலையில வர்ற செய்தி தான் அது. அதாவது இன்னொரு இதுல கூடுதலா ஒரு செய்தி கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம், இந்தியாவிலேயே பௌத்த சமயத்துக்கு முதல் முதல்ல இலக்கியமா கிடைக்கிற ஒரே முதல் நூல் மணிமேகலை தான். பௌத்த சமயத்துக்குன்னு இலக்கியமா அவங்களுக்கே கிடைக்கிற ஒரு நூல் தமிழ்ல இருக்கிற மணிமேகலை தான். இந்த முடியாதுன்னு சொல்லிட்ட பிறகு இறந்தவர்களை எழுப்ப முடியும் அப்படிங்கிற பேச்ச பேசினது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவம் தான் பேசுச்சு. சரிதானே? திருஞான சம்பந்தர் காலத்தில் அது தொடங்குகிறது. இன்னும் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிருக்கார், அதை யாரு? திருமூலர் பண்ணிருக்கிறார். திருமூலர் அவராவே அதை செஞ்சு காட்டினார். முதல்ல இறந்த இன்னொரு உடலை நான் சென்று அதை நான் இயக்க முடியும் அப்படிங்கறத முதல்ல திருமூலர் செஞ்சு காட்டுறார். எங்க செஞ்சு காட்டுறார்? வடநாட்டுல இல்ல, வடநாட்டுக்கு பிறகு தென்னாட்டுக்கு வந்து அதை செய்து காட்டுகிறார். ஏன்னா அவர் வடநாட்டுல இருந்து வந்த சித்தர், இங்க வந்துதான் அருளாளராக மாறுறார். அதுக்கு பிறகு இல்ல இல்ல, அந்த உயிரையே அதுல இணைக்க முடியும். வரலாறு புரியுது இல்ல உங்களுக்கு? முதல்ல அந்த உயிரை கொண்டாந்து இணைக்க முடியாது, ஏன் உயிரை அதுல இணைக்கிறேன் அப்படின்னு செஞ்சு காட்டினவர் திருமூலர். ஏன் உயிர் தான் பவர்ஃபுல் உயிர், நான் அதை செய்யறேன் அப்படின்னு திருமூலர் செய்யறார். அதுக்கு பிறகு இல்ல இல்ல, அந்த உயிரை அதே உயிரை நான் அதில் இணைக்க முடியும். இதை செஞ்சது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர்லாம் செய்யறான். இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, சுந்தரர் வரலார்.
அவர் தான் கூடுதலா என்ன பண்றாரு அப்படின்னா, சிவபிரகாசர் பாடுற மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு திருநாவுக்கரசர் எழுப்பினார், தாம்பலம் வச்சுக்கிட்டு திருஞான சம்பந்தர் எழுப்பினார், இதுக்கு மேல எந்த தடயமே இல்லாத இருந்தும் எல்லா தடயத்தையும் வர வச்சு எழுப்பினவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இது வரலாறு தெரியும் உங்களுக்கு எல்லாரும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசி, திருப்புக்கொழியூர் அவிநாசியில என்ன பண்ணாரு, அந்த முதலை உண்டு இறந்த பாலகனை முதலை வாயிலே இருந்து வரவழைத்தார். சும்மா வரவைக்கல, முதல்ல குளத்துல தண்ணியை வர வச்சு, அப்புறம் குளத்துல முதலைய வர வச்சு, அந்த முதலையிலே வாயிலிருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பையன் வளர்ந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி கொண்டு வந்தார். இது செய்தி, இது சுந்தரர் செய்தி. இந்த வரலாறு சொல்லும் போதே உங்களுக்கு பக்தி இயக்கத்து மேல நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த வரலாறு நம்ம வரலாறு தான், இதை படிக்கும் போதே நமக்கு எதுல நம்பிக்கை இருக்கு எனக்கு தெரியாது. முதல்ல செத்து போனவங்க எழுப்பினாங்கிறத கொஞ்சம் நம்பணும். இந்த விவரமா சுந்தரர் வரலாறு படிக்கும் போது டவுட் வருது ஒரு பக்கம், அதானே? ஆமா, ஏன்னா நமக்கு நம்ம வரலாறுல நமக்கு எங்க நம்பிக்கை வரும் அப்படின்னா, நாம எந்த அளவுக்கு வரலாறுல நம்ம பிறப்புல முதிர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்பிக்கையோட முதிர்ச்சி. நான் எப்படி சொல்லுவேன்னா, நம்பிக்கை அப்படிங்கிறத என் பிறப்புல எனக்கு எந்த எந்த கொள்கையிலாம் நான் முன்னாடி பிறந்து நம்பிக்கைய முதிர்ச்சி அடைஞ்சனோ அதுக்கப்புறம் டெவலப்பு தான் இந்த பிறவி. எனக்கு சிலது நம்பிக்கை இருக்கும், மற்றவங்களுக்கு என்ன எனக்கு கீழே நம்பிக்கை இருக்கும். பிறப்பு இப்படிதான் நீங்க எடை போடணும். பிறப்பு அப்படின்னா என்ன, திருவள்ளுவரும் அதுக்கு தான் பிறப்பு அப்படி எடுத்துக்கிட்டார். பிறப்பை வந்து செய்தொழில் வேற்றுமையா அப்படின்னு சொன்னது அவருக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான், வரலாறுல வந்து தொழில் செஞ்சதை வச்சு ஜாதி வர்றதுக்கான இடம் எழுதினாங்க திருவள்ளுவர். அந்த சென்ஸ்ல எழுத, ஏன்னா அவர் அதிகமாக சென்ஸ்ல எழுதினவர். அந்த இடத்துல மட்டும் அவர் செய்தொழில் வேற்றுமை, அவன் செய்யற தொழில் எல்லாமே வேறுபாடு இருக்கும் இன்னொருத்தனுக்கும் இவனுக்கும், இதுதான் பிறப்பு வேற்றுமை. நானும் அவனும் பிறப்புல வேற, எல்லாருமே வேற வேறதான். அதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா உயிரும் பிறப்புல சமம் தான், ஆனா ஒவ்வொரு பிறப்பும் வேற வேற. எப்படின்னா அதுக்கு வேற வேற செய்தொழில். இதான் நாம வினையோட எஃபெக்டா சொல்றோம். அதாவது நாம செஞ்சு வச்சிருக்கிற வினையினுடைய முடிவு இல்ல, அடுத்த பிறவியோட தொடர்ச்சி தான். இந்த இடத்துல நான் கொஞ்சம் வேகமா போற மாதிரி நினைக்க வேணாம், இதோ தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் ஏறக்குறைய தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிடும் அப்படிங்கறதுனால நான் சொல்றேன். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறப்பை கணக்கிடுவது என்றால் இதுவரை நான் செஞ்ச வினைப்படி பிறந்தன் அப்படியே அந்த சாதாரணமா நினைக்க தேவையில்லை. போன பிறப்புல எதுல நான் எள்ளு மூக்கு அளவு வளர்ந்து நம்பிக்கை அடைஞ்சனோ, இப்ப நான் பிறந்திருக்கிற, இப்ப நீங்களாம் பிறந்த இந்த பிறப்புல என்ன அப்படின்னு கேட்டா, உங்க செயல்பாடு இருக்குல்ல, நான் இப்படித்தான் ஒன்னு நீங்க உங்களை அடையாளப்படுத்தணும். நான் இப்படித்தான், அவன் அப்படித்தான், நீங்க சொல்றீங்கல்ல, நான் இப்படித்தான் அப்படிங்கறத நான் முடிவு கட்டணும். ஆனா நான் கட்ட மாட்டேன், அடுத்தவங்க தான் என்னை பத்தி தெளிவா சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டுவாங்க, எங்க கேட்டுவாங்க, இங்க உங்க கொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட கேட்டு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்புறம் நீங்களே ஒரு முடிவு வச்சிருப்பீங்க, இல்ல இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இதுதான் ரெண்டு விதமா சொன்னார் திருவள்ளுவர், எப்பொருள் யார் யார்வா கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ரெண்டு திருக்குறள் ஏன் அப்படின்னா, நான் என்ன தன்மைன்னு எனக்கு தெரியும், அதுல மெய்ப்பொருள் காரணம்னா அடுத்தது மிக்ஸ் பண்ணணும், என்னை பத்தி யார் என்ன சொல்றாங்களோ அதை மிக்ஸ் பண்ணணும். எப்பொருள் யார் யாரவா கேட்பினும் அவங்க என்ன என்னை பத்தி சொன்னாலும் எனக்குள்ள நான் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கல, இதை அதுல மிக்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணாதான் முடிவு கிடைக்கும். புரியுது இல்ல, அது இது ரெண்டு திருக்குறளும் சேர்த்து வச்சாதான் முடிவு காண்ற முறை. இந்த மாதிரி முடிவு கண்டுட்டு நான் இப்படித்தான் முடிவு கண்டுட்ட பிறகு, இந்த முடிவு தான் என்னோட போன பிறப்பு வரைக்குமான வினை. இதான் நான் வந்து ஒரு ஒரு உருண்டை என்னோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நான் இப்படித்தான் நினைச்சத கொஞ்சம் வளர்த்து கடவுள் முடிவுக்கு கொண்டு வருவான் இந்த பிறப்பை. அது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே பிரச்சனைன்னு பேர். புரியுதா நான் சொல்றது? இது வாழ்க்கைனா என்ன அப்படின்னா,
இந்த பிறப்புல நான் இப்படித்தான் இதை புரிஞ்சுப்பேன், நான் இப்படித்தான் டென்ஷன் ஆவேன், நான் இப்படித்தான் எழுதுவேன், நான் இப்படித்தான் சாப்பிடுவேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களுடைய நடவடிக்கையில இது இது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு இன்னொருத்தவங்க சொல்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு உங்களை நீங்களா மாத்திக்கிற மாதிரி எல்லாத்திலையும் மோத விட்டு உங்களை கொஞ்சம் நகர்த்துற வாழ்க்கை தான் பெருமான் நகர்த்துற இடம். இதுதான் பிறவி வளர்ச்சி, இதுதான் இதுதான் நம்ம பிறப்போட முடிவுன்னு வச்சுங்களேன். ஆ அதான் நான் யாருங்கிறத முடிவு கொண்டு வந்தோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் லெவல்லையும் அவங்கவுங்க லெவல் அவ்வளவுதான். இந்த முழுசாக அடைஞ்சாதான் அப்ப என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவுக்கும் எனக்கு உள்ளே நான் தான், அதாவது நான் யார் உள்ள மாதிரி ஞானங்களா தானே சொல்றீங்க, இது உள்ள அப்படியே வந்தா எனக்குள்ள கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு வருவோம். ஆனா இது படிக்கும் போது ஈஸியா இருக்கும். பிறப்பே ஒரு சின்ன பிறப்பே உங்களுக்கு இருக்கிற அடமன்சிய மாத்திரது தான். இந்த பிறப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், நமக்குன்னு ஒரு விஷயமா முடிவு கட்டி ஒரு முடிச்சு வச்சிருப்போம். அத மாதிரி இந்த பிறவிலேயே எத்தனை முடிச்சு அவுக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா கடைசியில பார்த்தா ஒரு முடிச்சுதான் பெரிய முடிச்சு, மத்ததெல்லாம் அதுக்கு சைடு எஃபெக்ட் தான். இந்த சைடு எஃபெக்ட்ல என்னென்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, நோய், பிள்ளை, உறவு, அன்பு, இது எல்லாமே அதுக்குள்ள வரும். அது அவங்கவுங்கள வச்சு எடை போட்டா நல்லா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இத நீக்கிறது அப்படிங்கிறது வினை முடிச்சு அவுக்கிறது, முன்னை வினையில் முடிச்சு அவிப்பார்களே திருமூலர்லாம் சொல்றாருல்ல, இந்த முன்னை வினையின் முடிச்சு அவுக்கிறது, இந்த உடம்ப மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வரலாறு இப்படி இருக்கிறதுன்னு சைவ வரலாறை வச்சு நான் சொன்னேன். சைவ வரலாறுல என்ன சொன்னா, திருஞான சம்பந்த திருமூலர் இப்படி பண்ணார், திருஞான சம்பந்தர் இப்படி பண்ணார், திருநாவுக்கரசர் இப்படி பண்ணார், சுந்தரர் இப்படி பண்ணார்னு படிச்சோம்ல. இதுக்கப்புறம் ஒரு வரலாறு உமாவை சிவாச்சாரியார் வரலாறுல வந்து கள்ளி செடிக்கு முத்தி கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு? ஒரு விறகு வெட்டிக்கு முத்தி கொடுத்துட்டார். அவன் பொண்டாட்டி என்ன சொல்லுதுன்னா, எங்க வீட்டுக்காரை வச்சு எரிச்சிட்டாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் கிட்ட போய் முறையிடுது. யாரு? அந்த விறகு வெட்டி பெத்தான் சாம்பாங்கிற விறகு சிதம்பரத்துல நடந்த வரலாறு. சிதம்பரத்துல கொத்தங்குடி கொற்றவங்குடின்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டி போற வழியில போனீங்கன்னா அங்க உள்ள ஒரு சமாதி இருக்கும் அந்த பிரிட்ஜிக்கு பக்கத்திலேயே. அங்க போனீங்கன்னா இந்த வரலாறு, அந்த உமாவதி சிவாச்சாரியார் மடம் அங்கதான். அந்த இடத்துல என்ன, உமாவதி சிவாச்சாரியார் சமாதி மட்டும் அங்க இல்ல, இவன் முத்தி இவனுக்கு முத்தி கொடுத்த விஷயமும் அங்க மூணு பேருக்கு நீங்க சமாதி வைக்கணும். சட்டப்படி சொல்ல போன யாருக்கு? பெத்தான் சாம்பானுக்கும் வைக்கணும், அது பேர் நான் கள்ளி செடிய ஆன்மாவுக்கும் அங்கதான் முத்தி. அந்த பெத்தான் சாம்பானுக்கு இவர் முத்தி கொடுத்தா இருப்பாரு. அந்த அம்மா இது அது என்ன சொல்லுதுன்னா, போய் எங்க வீட்டுக்கார எரிச்சிட்டாருன்னு சொல்லுது, இதான் கம்ப்ளைண்ட். உடனே அவர் வர வச்சு மன்னன் முன்னாடியே இந்த கள்ளி செடிக்கு நான் இப்படியே முத்தி கொடுக்குறேன் பாருன்னு முத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவன் போயிட்டு அந்த ஏரியாவையே உமாபதி சிவாச்சியார் யாருக்கு எழுதி கொடுத்தான், எந்த ஏரியா, நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த ஊரே எழுதி கொடுத்தது தான். அந்த டாக்குமெண்ட் கிடைக்கல, ஆனா வந்து அந்த மொத்தத்தையும் அந்த மனம், இது ரொம்ப முன்னாடி எல்லாம் கிடையாது, இப்போதைக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு தான் இது. இந்த வரலாறுல நம்புறது நம்மளால எதை முடியுது? ரெண்டு விதமா வரலாறு பார்க்கணும். ஒண்ணு வரலாறு நடந்ததுன்னு எழுதுறது ஒண்ணு, இன்னொரு இந்த வரலாற்றுக்கும் நமக்கு இருக்கிற உறவுல நாம எங்க நிக்கிறோங்கிறது. இது ரெண்டுமே வரலாறு தான். இந்த வரலாற்றை நம்பினா அடியவர்களுடைய தகுதி என்ன, இறைவனுடைய தகுதி என்ன அப்படிங்கிறது முதல்ல கிளியர் ஆகும், முதல்ல அது தெளிவாகும். சரிதானே? இந்த தெளிவாகிற விஷயத்துல அருளாளர்கள் எதை செய்தார்கள், எப்படி செய்தார்கள், இதுல நமக்கு ஒன்றும் ரொம்ப நூலிழையில அது புரிஞ்சிக்கலாம், அது ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அருளாளர்களுக்கும் இறைவனுக்கும் இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுன்னு சேக்கிரார் சொன்னதுல தப்பு இல்லை. இறைவனை விட அருளாளர்கள் பெரியவர்களா அப்படின்னு கேட்டா, இறைவனை விட பெரியவர்களான்னு சொல்றது எப்படி, நீங்க தான் முடிவெடுக்கணும். அந்த வரலாறு இதுதான் வரலாறு, இது உங்க வரலாறு இது. ஆனா என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு கேட்டா, யாரு நம்ம திருஞான சம்பந்தர் முதற் கொண்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
திருஞான சம்பந்தர் ஒரு கேள்வி கேட்டார், எங்க திருமருகல்ல தடையா எனுமால் சரண் நீ எனுமால் கேள்வி கேட்டது. என்ன கேக்குறாருன்னா, உன்னை கருணை உள்ளவன் சொல்றாங்களப்பான்னு முதல்ல ஒரு சூடு போடுறார். எங்க திருமுறைகள்ல திருஞான சம்பந்தர் இறைவனை பார்த்து கேட்கும் போது உன்னை கருணை உள்ளவன் சொல்றாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படின்னா என்னத்தனா, இவன் ஏன் இறந்தான், உனக்கு கருணை இல்லையான்னு திட்டுற மாதிரி கேட்கிறார். இதான் தடையாய் எனுமால். தடைனா தண்ணி, கங்கை, அதான் நம்ம கருணையோட அடையாளமா சொல்றோம்ல. தடை இருக்கிறவன் சொல்றாங்களே, உன்னை கருணை உடையவன் என்று சொல்லுகிறார்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்புறம்தான் சரண் நீ எனும் ஆள், எல்லாருக்கும் நீ தான் சரண்னு சொல்றாங்களேன்னு கேள்வி கேட்கிறார்ல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் அந்த உயிர் அந்த உடம்பை மறுபடியும் இணைக்க வேண்டும் என்பதை கட்டளை இடுகிறார்கள். யாரு? அருளாளர்கள். இதுதான் அருளாளர்களுடைய வரலாறு. அதேதான் சுந்தரர் என்ன சொன்னார், பிள்ளை தர சொல்லு காலனையை. நீ என்ன பண்ணு, காலங்கிட்ட ஆணையிட்டு அந்த பிள்ளையை தரவை. என்ன அர்த்தம் இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அருளாளர்கள் வரலாறுல முடிவா என்ன சொல்லணும் அப்படின்னா, இறைவனை வேலை வாங்குகிற தகுதி உடைய பெரியவர்கள். இறைவனை விட பெரியவங்களான்னு கேட்டா, இறைவனையும் வேலை வாங்குகிற பெரியவர்கள் தான். இங்கதான் நீங்க ஆண்டான் அடிமையில தெளிவா புரிஞ்சுக்கணும். இறைவன் தான் பெரியவன், நாம் அடிமைன்னு சொன்னா, இறைவனை அடிமையாக வேலை வாங்குகிற அருளாளர்கள் போனார்களே அவங்க பெரியவங்கனா இறைவனோட பெரியவங்களான்னு கேட்டா, இல்ல, வேலை வாங்குகிற தகுதியில் பெரியவர்கள். இதுதான் இடையீடு பெரிதாம் அன்றே. யார் சொன்னது? சேக்கிறார். இப்ப நீங்க அந்த வரலாறுல தெளிவாயிட்டீங்க, அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்போ குருநாதர்கள் அருளாளர்கள் எதற்காக இந்த உலகத்தில் அலைகிறார்கள் என்றால், இந்த உயிர்களுடைய செயலை எப்படி செய்தொழில் வேற்றுமை, இதுதான் திருவள்ளுவர். செயல் வேறுபாட்டிலே இந்த உலகத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற உயிர்களை இந்த விஷயமாக நாம் மேலே கொண்டு வர வேண்டும், ஏதாவது ஒரு காரணமாக மேலே கொண்டு வர வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் நோக்கம் செலுத்துபவர்கள் அருளாளர். ஆனால் இறைவன் என்ன பண்ணுவான், நன்னினார்க்கு நல்லன், நன்னார்க்கு நலமிலன். அவனுக்கு பேர் என்னன்னா, நலமிலன் பேர் சங்கரன். அவன் இன்னார் இனியார்னு அசைய மாட்டான், அவனுக்கு சங்கரன்னு பேர். இதே திருவருட்பயனில் தான் அந்த விஷயம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினை கணக்குப்படி கொஞ்சம் கூட அசையாமல் வினையை தருபவன் இறைவன். சுந்தர வரலாறுலயே அது வந்தது இல்ல? என்ன வந்தது? கண்ண புடுங்கின வரலாறு இருக்குது இல்ல? சுந்தரர் வந்து இறைவனை வந்து வெளியே இருக்க சொல்லிட்டு சத்தியம் பண்றார். அங்கே இருந்து அப்புறம் அவங்க அங்கேயே சத்தியம் வாங்குறாங்கல்ல, எங்க மகிழ மரத்தடியில. வரலாறு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது சுந்தரர் சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு திருவொற்றியூர் சாமி கிட்ட சங்கிலியார் என்ன பண்றாங்க, இறைவன் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு. அவங்க சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய், நீ கொஞ்சம் வெளியேறு, நான் உள்ள இருந்து சத்தியம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் உடனே இறைவன் போய் சங்கிலியார்ட்ட, நீ வெளியவே சத்தியம் வாங்கன்னு வெளியே சத்தியம் வாங்குறாங்க. எங்க மகிழ மரத்தடிங்க. இந்த வரலாறுல என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் இந்த வரலாறுல என்ன தெரியணும் அப்படின்னா, முதல்ல இறைவன் இல்லாத இடம் இல்லை அப்படிங்கிறது சுந்தரருக்கு தெரியும் இல்ல? அப்புறம் என்னத்துக்கு நீ அங்க எது இங்கே இருந்தார்? இது அருளாளர்கள் வரலாறு தானே, அவருக்கு தான் எல்லாம் தெரியும். அதற்கு இன்னும் கேட்டால் இறைவன் கொஞ்சம் கூட எதுலேருந்து பிரிய மாட்டான்னு தெரியும் அவருக்கு. இதுக்கு தான் அவர் கேள்வி கேட்டார், மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்தாடு. நம்மள மாதிரி ஆளோட கேரக்டராக வாழ்ந்து அந்த விஷயத்தில் இருக்கிற உண்மையே காட்டணும் அந்த இடத்துல. அதான் மையல். அதாவது நாம் அதுக்கு தான் நான் அருளாளர் வரலாறுலாம் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, அவங்கள அருளாளராக பார்க்காதீங்க, நம்மள நாம் வாழ மாதிரியே அவங்கள மாதிரி நாம வாழ்ந்தா இறைவனை அப்படி வேலை வாங்கலாம்,
அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வரலாறு இல்லாமல் தவிர, ஐயோ அவங்களாம் ரொம்ப பெரியவங்க அவங்கள மாதிரிலாம் நாம் இருக்க முடியுமா நினைச்சு ஒதுங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வரலாறு. நாயன்மார்கள் வரலாறாக இருந்தாலும் சரி, அருளாளர்கள் யாரோட வரலாறாக இருந்தாலும், அந்த வரலாற்றை போல நாம் வாழ முடியும் அப்படிங்கிறது தான். ஐயோ அவங்க ரொம்ப பெரியவங்க, கண்ணப்ப நாயனாருக்கு 5 நாளில் அன்பு வந்தது நமக்கு வராதுன்னா அதுக்கு என்ன, உங்களுக்கு வராது இன்னொருத்தருக்கு யாருக்காவது வரும், அதானே தேவை, அதான் வரலாறு. அந்த மாதிரி வாழ்கிற வரலாறு தான் இந்த அருளாளர்கள் வரலாறு. அதுதான் சுந்தர தெளிவா மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தால் மிஸ்டரா. அப்ப உள்ள இருக்கிறான் வெளியே இருக்கிறான் இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் மனுஷன் நிறைய பேர் இருக்கிறான், அதுக்கு ஒரு வரலாறு அப்படி நடக்குது. ஆனா இறைவன் என்ன, அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு என்ன நடந்ததுன்னா, இறைவன் என்ன சொல்றான், என்னுடைய தோழன் அப்படின்னு சுந்தரரை சொல்லிடுறான். தம்பிரான் தோழர்னு சுந்தரருக்கு பேர். உள்ள போறார்ல வெளி, அந்த ஊரை விட்டு தாண்டன உடனே அவருக்கு கண்ணு போ, திருவொற்றியூரை விட்டு தாண்டன உடனே. இறைவனுக்கு தோழனாக இருந்தாலும் பிழையில் இருந்து என்ன கிடையாது, தப்ப முடியாது. இதுதான் வினை கொள்கை. இந்த வினை சுந்தரருக்கு உண்டா இல்லையான்னு நீங்க வினையினால பிறந்தாரான்னு கேட்க கூடாது. அந்த பிறவியில் வினைக்கு சாட்சியாகவும் அவர் வாழ்கிறார். இதுதான் மையல் மானுடம். அப்ப சாட்சியா இருக்கும் போது கண்ணப்படுங்கிறார் இறைவன் அப்படின்னு சொன்னா, இதுதான் வந்து இறைவனுடைய கொள்கை. என்ன கொள்கை, இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லோருக்கும் வினைப்படிதான் இறைவன் அருள் செய்வான் அல்லது பிறப்பை ஈடேற்றுவான். இதை தாண்டி சுந்தரர் பிள்ளை இறக்கிறதுக்கு இறைவனை கேட்டு பிள்ளைய வந்து அந்த முதலை வாயிலிருந்து வர வைக்கிறார். ஆனா இவருக்கு கண்ணு போச்சு அப்படிங்கிறத என்ன மாதிரி இறைவன் மாத்துறார், அவரை உடனே ஒரு பாட்டு பாடி ரெண்டு கண்ணும் போல, ரெண்டு கண்ணும் மறுபடியும் வரல. அப்ப இதுக்கு நடுவில் நடந்த செய்தியை நாம அதை வினையா பார்த்து அந்த வினைக்கு என்னெல்லாம் அவருக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் பெருமான் கொடுக்குறான். என்ன பண்ண சூட நம்ம ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, நீங்க மனிதர்களே பலரை சந்திக்கலாம், எப்படி சந்திக்கலாம்னா கொஞ்சம் அறிவு ஏற்றத்தாழ் இருக்குல்ல. ரொம்ப பெரிய அறிவாளிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட அது எப்படி இருக்கும், சின்ன பிரச்சனை வந்தாலும் பனை அளவு இருக்கும் அந்த ஃபீலிங், அந்த வருத்தம், அந்த துயரம், அதோட தாக்கலாம் அப்படி வச்சுங்களேன். அந்த மாதிரி பெரிய ஆளான சுந்தரருக்கு அந்த வினை தாக்கம், அந்த வினையின் பயன்னு ஒரு விஷயமா வந்தா எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்றத நீங்க அதை முடிவு பண்ணணும். இந்த முடிவு பண்ற முறையே மெத்தடே வேற வேற இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ கொஞ்சம் நாம கூடுதலா சிந்திக்கிறோம், இன்னும் அதுல எவ்வளவு அழுத்தம் இருக்குதுங்கிறத அனுபவிச்சாதான் தெரியும். அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த திருமுருக பூண்டிக்கு போற வரைக்கும் அந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. யாருக்கு, சுந்தரருக்கு. அங்கதான் போய் கோல் கொடுக்குறான் பெருமான். அதை தாண்டி காஞ்சிபுரம் போன பிறகுதான் ஒரு கண்ணை கொடுக்குறான். அதை தாண்டி திருவாரூர் போய் அந்த பொண்ணு, அந்த என்னோட மனைவி முன்னாடி நான் அசிங்கப்படாம எனக்கு ஒரு கண்ணை இன்னொரு கண்ணையும் கொடுக்குறேன்னு புலம்பின பிறகுதான் ரெண்டாவது கண்ணை கொடுக்குறான். இதுக்கு நடுவுல ஒரு 3 மாசம் 2 மாசம் வச்சுங்களேன், குறைஞ்சது ஒரு 1 மாசம் 2 மாசம் இந்த வேலை நடக்குது. இந்த கண்ணு இல்லாம இருந்தது என்ன, 1 வருஷம்தான். திருவாரூர் வசந்த விழாவில இருந்து முடிச்சுட்டு இங்க வந்தவர் அடுத்த வசந்த விழாவுக்கு அங்க போயிடுவார். இதுக்கு நடுவுலதான் இந்த வரலாறு. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, வினையை பெருமான் மூலமாக மாற்றுகிறவர்கள் அருளாளர்கள். அவர்களே வினையை சந்திக்கிற பொழுது எப்படி சந்திக்கிறார்கள், இதுக்குதான் அந்த வரலாறு நான் சொன்னது. இது பழைய வினை கிடையாது, சுந்தரருக்கு சந்தித வினை எல்லாம் கிடையாது. அவங்க அப்பப்ப அதனாலதான் அதுல எப்படி நான் கூட வினைன்னு சொல்றேன்னு கேட்டா உடனே நீங்க சொல்லுவீங்க, சுந்தரருக்கு திருநாவுக்கரசுக்கெல்லாம் வினை கிடையாது எப்படின்னு இல்ல, உடனே கேள்வி கேட்பீங்கல்ல. அங்க அதுக்கு தான் சுந்தரர் என்ன சொல்றாருன்னா, மையல் மானுட பிறப்பு வந்தாலே அந்த பிறப்புலயே ஒரு வினை அமைப்பை இறைவன் பண்றான். அத இப்ப எனக்கு வந்து இப்படி வச்சுக்கோமே, இப்ப எனக்குன்னு இல்ல எல்லாருக்குமே, இந்த பழைய வினையை கழிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பிறப்பை பெருமான் கொடுக்குறானா, இந்த பிறப்பிலேயே வர்ற வினைக்கு ஏதாவது மாற்றம் கேட்டால் நடக்குதா, எப்படி முடிவு பண்ணுங்க. ஒன்றும் புரியல. அது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் புரிஞ்சா நாம ஏன் இப்ப அவன் அவசரப்பட போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையே கொஞ்சம்
லைவா பண்றான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு லைவா பண்றான் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே நடத்தி அப்படியே வந்து ஒரு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல மட்டும் அதை கொஞ்சம் இந்த இவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாருன்னா இந்த பிளேட்டோ அரிஸ்டாட்டல்லாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம இங்க உட்காந்து பாடம் படிக்கிறோம்னா இதே மாதிரி பாடம் ஒரிஜினலா நடக்கிறது மேல நடக்குது, இங்க நடக்கிறது தான் டூப்ளிகேட் அப்படின்னு எழுதுனாங்க. இதுக்கு நடுவில் இருக்கிறதா மிடில் பார்ட், இதான் பொன்மயமான கோல்டன் மிடில் இதெல்லாம் சொல்றோம்ல, இது நடுவுலாம் இது நடுவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க. இவங்களுக்கு ஒருவேளை அந்த கிளாஸ் வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. பிறப்பு ஆராய்ச்சி பண்ணி இந்த பெருமான் திட்டம் அதே நமக்கு வந்து அந்த மூலையில் அவன் இந்த மாதிரி இதோட சேர்த்து, இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இந்த இடத்துலலாம் குழப்புற மாதிரி தெரியுது, குழப்பறது இல்லை, இதெல்லாம் பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, அதுல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு மாதிரி இருந்தா அது குழப்பமா தெரியும், அதான் வேற ஒண்ணும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஆளை ஒருத்தன் அடிக்கிறான் இல்ல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இது புது வினையா பழைய வினையா, இது எப்படி முடிவு பண்ற? இது ரொம்ப நுட்பமான கேள்வி. இத புது வினை இப்ப பாம்பு ஒருத்தன் அடிச்சான் இப்படி வச்சுக்கோமே, எல்லாருக்கும் நீங்க பூர்வ காண்டம் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஜோஜனை எடுத்து பாத்தீங்கன்னா, பழைய காண்டம் எடுத்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் பாம்பு அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாம்பு, ரெண்டு பாம்பு சேர்ந்துருக்கும் போது ஒரு பாம்பை நீ அடிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க, இல்ல பொம்பளை விஷயமா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, இல்ல நீ ஏதாவது ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பூர்வ காண்டத்துல உங்களுக்கு சொல்லாம இருக்க மாட்டாங்க. இது பூர்வ காண்டம் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். இப்ப அது வருதுன்னு சொன்னா நான் எப்படி இத மீட் பண்றது? சரி, இப்ப அந்த பாம்பே வருது, இன்னொரு ஆளா வருதுன்னு வச்சுக்கோமே, அது அடுத்த பிறப்புக்கு வந்து அடுத்த ஏதோ ஒரு வகையில அந்த இல்ல, அது பாம்பு வினைக்காக அந்த பாம்பு மாதிரியான ஒரு அமைப்புல நான் யாரா கொண்டானோ அந்த மாதிரி ஒரு ஆளை இணைக்கிறான் அப்படின்னு நாம புரிஞ்சுக்க முடியுமா? ரொம்ப பிரச்சனையா இருக்குது இப்போ. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வர்றதுதான், இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா அருளாளர்களுக்கு மட்டும்தான். இந்த இதுதான் முன்னை வினையை முடிச்சு அவுக்கிறது, அவங்க மட்டும்தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. சரி, இப்ப அவங்களே வந்து பாம்பே வந்துருதுன்னு பாம்புவே டெவலப் ஆகி இப்ப நான் போய் எங்கெங்கயோ போய் அந்த வினையை அனுபவிக்கிறதுக்கு இப்ப அந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரி வந்துட்டேன்னு வச்சீங்களேன், பாம்பா இல்ல அந்த வினையை சந்திக்கிற மாதிரி வந்துட்டோம். இப்ப எனக்கு அவங்களால பிரச்சனை வருது அப்படின்னா எப்படி அதை மீட் பண்றது? இப்ப இன்னொரு கேள்வி, அதுல என்ன மறைமுகமான கேள்வி இருக்குன்னா, அவங்க மட்டும் என்ன தெரியாதா, அவங்க எனக்கு தண்டனை கொடுக்க வருவாங்களா? அப்ப அவங்களுடைய பக்குவம் ஒண்ணு, அவங்களுக்கு எதை தரணும், எனக்கு எதை தரணும், இது இணைக்கிறதுக்கு பேர் தான் லைவா தர்றதுன்னு பேர். இந்த இணைக்கிறத சந்திக்கிறதுன்னு பேரு தான். கடவுளுக்கு மட்டும்தான் இந்த சந்தி காலம், மத்த எதுக்கும் சந்திக்கிற விஷயம் கிடையாது. சந்தி அப்படின்னா மாலையும் இரவும் சந்திக்கிறது, பகலும் இரவும் சந்திக்கிறது. இந்த பகல் போவதனால் இரவு வருகிறதா, அல்லது இரவு வர்றதுனால பகல் போகுதா? இன்னைக்கு நடுவில் இருக்கிற காலத்துக்கு பேர் தான் சந்தி காலம். அதை இன்னும் ஆழமா என்ன சொல்லுவோம்னா, 12 12 1 ஆரம்பிக்குது இல்ல, இந்த 12 முடிஞ்ச உடனே 12 1 எப்படி வருதுங்கிறதுலதான் பௌத்தர்கள்லயே ஒரு ஆள் உள்ள பூண்டான். பௌத்தர்கள் என்ன நடந்ததுன்னா, இந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்தா உலகம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், ஒன்னும் வினையும் இல்லை, கடவுளும் தேவையில்லை அப்படிங்கிறது பௌத்தம் ஸ்டார்டிங், அது தொடக்க தேரி. இங்கிருந்து போன ஒரு ஆள் நாகார்ஜுனர்னு பேர், நம்ம தென்னிந்தியா, அப்பெல்லாம் தமிழ்நாடு தானே, போன ஒரு ஆள் அவன் தான் என்ன பண்ண அப்படின்னா, இல்ல இல்ல இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சூனியம் இருக்குதுன்னு சொன்னாரு. முதல்ல அவங்க சொன்னது கணபங்கவாதம், கண்டினியூஸா மொமெண்டரினஸ் பேர், கண்டினியூஸா எல்லாம் நடக்கும். ஆனா இவன் மட்டும் என்ன பண்ணா, இல்ல ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சூன்யம் இருக்குது, சூன்யவாதம்னு ஒரு இது வச்சாரு. அதுல என்ன வந்ததுன்னு கேட்டா, இது ஒண்ணு போறது ஒண்ணு வர்றது, போறதே வர வைக்காது, போறது தானா போவாது, வர்றது போக வைக்காது, போறது இன்னொன்னு வர வைக்காது, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் சூன்யம்.
அதாவது போற ஒண்ணு இன்னொன்னு வர வைக்காது, வர்ற ஒண்ணு இன்னொன்னு போக வைக்காது. போற ஒண்ணு தானாவும் போகாது, வர்ற ஒண்ணு தானாவும் வராது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சூன்யம் இருக்கிறது. அப்படி இதான் ஓரளவுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் நான் சப்ஜெக்டா பேசுறதுதான், இங்க புரியறதுக்கு ஏத்த மாதிரி பேசுறது. இதெல்லாம் இந்த மாதிரி சொன்னதுதான் நடுன்னு பேர். இதான் நாம சந்தி, சந்தியா காலத்து வழிபாடு. இங்கதான் பெருமான் நடுவுலே இருக்கிறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம எழுதுறது. நாமும் அவன் இல்லை, மற்ற பொருள்களும் அவன் இல்லை, ஆனால் இதுக்கு நடுவுல அவன் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயமாலாம் சிந்திக்கிறதுலாம் இதுதான். இப்ப இந்த வினை சொன்ன சேர்க்கிற விஷயத்த இந்த அப்படியே அப்படி நிகழ்ச்சியா இப்பெருமான் நடத்தி காட்டுகிறான். அந்த லைவ்ங்கிறது நடத்தி காட்டுகிறான், சரிதானே? இந்த நிகழ்வுலாம் எழுதக்கூடாது. இப்ப நிறைய பேர் தமிழ் வாத்தியாரங்கெல்லாம் கூட என்ன பண்ணிட்டாங்க, இந்த நடுவில் ஒரு இலக்கணம் வரும், இந்த எப்பவாவது வரும் இலக்கணம்னா நான் தப்பா பேசுறது இல்லை, இலக்கணம் இல்லைன்றதுனால பேசுறது. நிகழ்வுன்னு எழுதுறாங்க இல்ல நம்ம ஆளுங்க. நீங்க பழைய நூல்கள்லாம் நிகழ்வு இருக்காது, எவ்வளவு தமிழறிஞர்கள்லாம் வந்து போயிட்டாங்க. இவன் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி நிகழ்வுன்னு எழுதுவாங்க, எல்லாரும் எழுதுறாங்க. நிகழ்ச்சி தான் நமக்கு தெரியும். நிகழ்வுங்கிறது இயற்கையா நடக்கிறது. சாமி சொல்றாருல சரதமாய் அவிர், இந்த சரதம் அவிர்தல் அப்படிங்கிறது தான் நிகழ்வு. நாம பண்றதுலாம் நிகழ்ச்சி தான், நிகழ்வுலாம் நாம எதுவுமே பண்ண. இயற்கையாக இயல்பாக நடக்கிற எல்லாம் எது நிகழ்வு. இன்னும் கேட்டா சுனாமி இதெல்லாம் நிகழ்ச்சி தான், அது வந்து நாம நடத்தினதுனால நடக்கிறது. நிகழ்வு அப்படிங்கிறது பழம் பழுத்து தானா பழம் உழுது இல்லை, அதெல்லாம் நிகழ்வு. இப்ப இதுதான் என்ன சொல்லுவோம்னா இயல்புன்னு சொல்லுவோம். நாம நிகழ்வை எழுதுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது, நிகழ்ச்சி தான் நாம எழுதுறதுலாம். அதனாலதான் சாமி அடுத்த பாட்டில் கூட ஒரு சின்ன குறிப்பு, இந்த இவங்கெல்லாம் எழுதுனதுலாம் நமக்கு அப்படியே ஒத்து போறதுக்கு அதான். ஏன்னா அனுபவத்துக்கு உள்ள பெரிய விஷயத்துக்கு போயிட்டா எங்கேயுமே பிழை வராது. அடுத்த பாட்டில் கூட பாத்தீங்கன்னா அது சாமி இன்னும் அழகாலம் விளக்கம் எழுதுவார். சீல பூரண தகர வித்தை அப்படின்பார். இந்த சீலங்கிறதுக்கு இயல்புன்னு விளக்கம் எழுதுவார் சாமி. மத்தவங்க திருன்னு எழுதுனா கூட நீ அந்த பொருளை பார்த்துக்கோ, ஆனா சீலம்னா இயல்பான பூரண தகர வித்தைங்களா கேட்குவார். அது ஏன் அப்படி வருதுன்னு கேட்டா அந்த இயல்பான விஷயம் எங்க கொண்டு போய்விடும்னா அந்த அந்த கடவுள்கிட்ட கொண்டு போய்விடும். அதுதான் நிகழ்வுக்கு காரணமானது. மற்றதெல்லாம் நாம பண்ற வினையெல்லாம் நிகழ்ச்சி, நாம பண்ற வேலை இந்த விஷயங்கள்லாம் நிகழ்ச்சியில வந்துடும். நிகழ்வுன்னு சொன்னா அது கடவுள்கிட்ட கொண்டு போய்விடும், அதுதான் வேறுபாடு. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தான் நான் இப்ப என்ன சொன்னேன்னா, இந்த வினை சந்திக்கிறதுங்கிறதுலாம் கடவுளோட விஷயம், அதை தான் லைவ் லைவை தான் நாம நிகழ்வுன்னு எழுதணும். அப்படியே உடனே அதை நாம செஞ்சுட்டா வேற. அப்ப இந்த லைவா பண்றான் அப்படின்னா, இந்த பாம்பா பிறந்தவன் மட்டும் யோக்கியம் கிடையாது, அதுதான் பாம்பாச்ச. அது நீங்க அதை சந்திச்சிட்டதுனால அடிச்சிட்டதுனால நீங்க மேல வந்துட்டீங்க. ஆனா அந்த பாம்பு இப்ப மனசினா வந்திருக்குது, கீழே நமக்கு கீழேதான் இருக்கும். இப்ப நீங்களும் அதை எப்படி மீட் பண்ணுவீங்க? நான் சொல்றது புரியுது இல்ல? பாம்பா வரல, இப்ப அது பாம்புல இருந்து அது மனுஷனாவோ பொண்ணா ஆம்பளையாவோ பொம்பளையாவோ வந்துடும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்னு தெரியும், ஜோதிடர்கள் கிட்ட அந்த நாகதோஷத்துல இருக்கிற பவரை வச்சு தெரியும் உங்களுக்கு. அது இதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாம்பாச்சுன்னுவாங்க. பாம்புன்னு இல்ல, அந்த கேரக்டர் என்ன. இப்ப நீங்க போய் இப்ப நீங்க வளர்ந்துட்டீங்க, அதுவும் வந்துருக்கு. இப்ப சந்திக்கும் போது உங்களுக்கு எப்படி அதை மீட் பண்ணுவீங்க? இந்த விஷயத்தை தான் பெருமான் கையில் எடுக்கிறான். இந்த நுட்பம் யாருக்கு தெரியுதுன்னா அருளாளர்களுக்கு. அதனாலதான் நாகதோஷம் இருந்தவன் பாம்பு கடித்து கோயில்ல சாவறான், அவனோட நாகதோஷத்தை மாத்துறது அந்த பாம்பு. அது அந்த பாடல் தடையா எனுமால் தரணி எனுமால். அப்ப அத முதல்ல அவங்க எதுக்கு பண்றாங்க, கடையில இன்னொன்னு இருக்கு இல்ல, எது இருக்குது கங்கையில என்ன பாம்பும் இருக்கு இல்ல, அப்ப ரெண்டையும் வச்சு அடிக்கிறாருல சாமி. உனக்கு பாம்பு பல்லு பிடுங்கி நீ வச்சிருக்கிற, அங்க கூடவே தண்ணி கருணை வச்சிருக்கிற, இந்த ரெண்டும் வச்சுக்கிட்டு நீ இவனை கொல்லலாமா? கோயில்ல வந்தவன சரண்ணு நீ உள்ள பூந்துட்ட, உள்ளே வர ஏற்பதற்கு தகுதியானவன் சரண், நீ இதை பண்ணலாமான்னு அந்த பல்ல பிடிச்சி கேட்கிற வேலை யாருக்கு தெரியும்னா அருளாளர்களுக்கு தெரியும். இதனாலதான் இந்த பல் புடிச்சி பாக்குறது நிகழ்வுல வர்ற விஷயம், லைவா தெரியற விஷயம்லாம் அவங்களுக்கு விளங்கும். எல்லா ஜோசியருக்கும் எல்லாம் விளங்காது, சிலர் ஜோசியும் தாசன்டுவாங்க.
முதல்ல ஜோதிடத்தை பார்த்த உடனே கட்டத்தை பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் யார் வீட்டில் யார் இருக்கிறான்னு பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் பூர்வகாண்டத்தை பார்த்து இந்த வீட்டில் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்புறம் வந்து சாங்கியம் சொல்லுவான். இந்த சாங்கியம் சொல்ற மாதிரியே பார்த்த உடனே இவங்க விஷயமா இது இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறவங்களுக்கு பேர் அருளாளர்கள். இந்த அருளா இது கூட வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம உங்களுக்கு சில விஷயங்களை பார்த்த உடனே புரியுற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கிற மாதிரி இறைவனை கையில வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. இதுல கூட உங்க கூடுதலா நுட்பம் என்னன்னா, இறைவனை கை அந்த அடைந்ததுனால அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களை பார்த்த உடனே எல்லாம் தெரியும். இந்த எல்லாம் தெரிஞ்ச உடனே இறைவன் செய்ய மாட்டான், அவன் உங்க வினையை பார்க்கறான், நான் என்ன பண்றேன்னா இவர்களை ஈடேற்ற வேண்டும் பாக்குறேன். எதை வச்சு ஈடேற்றாங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க வந்து ஏன் உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஈடேற்றிட்டு போக வேண்டியதானே? அப்ப ஏன் திருஞான சம்பந்தரை அவனை மட்டும் பழக்க வச்சாரு? நிறைய பேர் அன்னைக்கு பாம்பு கட்டி செத்துருப்பான்ல, நிறைய சாம்பல் இருக்குது இல்ல, அவங்கள மட்டும் ஏன் பண்ணாங்க? அதான் அதுல இருக்கிற நுட்பம். அங்கதான் அருளாளர்களுடைய விஷயம் ஏன் வருது, அதுதான் பாம்பு. என்னை நம்பினவர் தள்ளேன்னு எழுதுறது, கோயிலுக்கு வந்துட்டவன நீ ஏன் சாகடிச்சுன்னு எழுதுறது, இந்த மாதிரி ஒரு கூடுதல் குறிப்பை அருளாளர்கள் கையில் எடுத்துக் கொள்ளுவார்கள். அங்கதான் அருணகிரிநாதர் கூடுதல் குறிப்பு என்ன, பாம்பன் சுவாமிகளுடைய கூடுதல் குறிப்பு என்ன, அங்க மட்டும்தான் கடவுளிலே இருந்து இவர்கள் எப்படி வேறுபடுகிறார்கள் என்பது தெரிய வரும். அப்பதான் என்ன வரும் அப்படின்னு கேட்டா, நீ இருக்கிறப்பா நீ குகேஸ்வரன் தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வந்து குருபரன் தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இவனுடைய தகுதியை பார்த்துட்டேன், அன்பு அதிகமாக இருக்கிறது, இவனுக்கு நான் தகர வித்தையை சொல்ல வேண்டும். அன்பு அதிகமாக இரு, அன்பு மீக்கோலும் மனசன் கேட்டு விட்டான், அவனுக்கு அறிவுங்கிறது இல்லை. அறிவுங்கிறது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி அறிவு இல்லைன்னு சொல்லல, மனசனாக அன்பு உடையவனாக வரணும் அப்படின்னு சொன்னா அந்த அறிவே அறிவா அறிவு இழிந்து அழிஞ்சிருக்கணும் முதல்ல. அறிவு அழிந்தால்தான் அன்பு தெரியும் முதல்ல. அதனாலதான் நான் தொடக்க காலத்துல வகுப்பு எடுக்கும் போது உங்களுக்கு அன்பே தெரியாதுன்னு சொன்னது. அன்னைக்கு பதில் வந்து நான் தெரியாத சொல்லலைன்னு இன்னும் குறை இருக்குது நிறைய பேருக்கு. ஏன் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் சாமி சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டேன். என்ன வார்த்தை எடுத்துக்கிட்டேன்னா, அவர் சாமி ஒரு பாட்டுல சொன்னார்ல, அகமானதை அடு நடு நல அக நடு அப்படின்னு ரெண்டா சொன்னார்ல. அப்ப என்னுடைய வாழ்க்கையை சாரமாக ஆக்கும் பொழுது அகம் என்ற அகந்தை தான் சொன்னார்ல. அப்போ அறிவு என்கின்ற ஒன்றுல நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக ஆனாலும் அதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? நான் பெரிய அறிவாளிதான், அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? மார்க்சியம் மட்டும் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, கம்யூனிசம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அவங்கதான் ரொம்ப அழகா இது சொன்னவங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அன்பு அன்புன்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க அறிவாளிங்க, உலகத்தையே பெருசா விஞ்ஞானம் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு கூட கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த சமுதாயம் இப்ப இப்படி வச்சிங்களேன், இப்ப வாங்குறக்க தக்காளி வந்து 6 மாசம் கூட அழுகாம வீட்லயே இருக்கு, ஆப்பிள் ஃப்ரிட்ஜே தேவையில்லை எல்லாம் வாங்கி வச்சு அழுகாம இருக்கு அப்படின்னு பெருமையா நினைக்கலாமா? யாருக்கும் பதில் வர மாட்டாங்க. அதுலயே பூச்சி மருந்த வச்சு அது அழியாம காப்பாத்துறதுக்கு பண்ண வியாபாரம் அது. யார் அழிஞ்சிருவான்? சாப்பிடறவன் அழிஞ்சிருவான். இததான் மார்க்ஸ் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, பெரிய விஞ்ஞானி இந்த சமுதாயத்திற்கு எதிரான கண்டுபிடிப்பு, பெரிய கண்டுபிடிப்பு தான் அது, சமுதாயத்துல சாதாரண மக்கள் வாழ்வதற்கும் உழைப்பதற்கும் பயன்படவில்லைன்னா அந்த விஞ்ஞானியை முதல்ல வந்து அழிய வேண்டியவன், நான் வந்து சமுதாயத்துக்கு உதவாதவன் எழுதுவார், அவனுக்கு அன்பு இல்லைன்னு எழுதுவார். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்பதான் நம்ம இயல்பா காய்கறி இருந்தா 3 நாள் கழிச்சு அழுகுதான் வேணும், கெடதா வேணும்,
அத நீங்க கெடுக்காத அளவுக்கு ஒரு மருந்து. இப்ப உண்மை என்ன அப்படின்னா, அதுல ஏத்துற பூச்சி மருந்து உங்களுக்கு நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்க, கோழி அந்த அந்த வெங்காயம் தக்காளி அந்த ஆப்பிள்லாம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு நோய் வரணும், அதுக்கு மாத்திரையை கொடுக்கணும்ன்ற திட்டம் அதுல இருக்கு. உங்களுக்கு மாத்திரையை வித்தே உங்க காசு குடிங்க போயிடுவாங்க. அப்புறம் இப்ப கொடுக்குற ஆப்பிள்ல கொடுக்குற காசு இல்ல, அந்த இப்ப கொடுக்குற கத்திரிக்காயில கொடுக்குற விஷயம் இல்ல. அப்ப இதுல எல்லாம் என்ன இருக்குன்னா, அகம் இருக்கிற அதை அழிக்கணும். அப்படி அகமானதை அடு, அந்த அறிவினுடைய ஒட்டுமொத்த பெரிய அறிவாளி என்று சொல்லுகிற விஷயம் எது? அழிக்கப்பட வேண்டியது இயல்பான விஷயத்துக்கு எதிரானது. அப்ப என்ன இப்ப அறிவாளினா யாரு? அறிவின் முடிவிலே அன்பு வரவில்லை என்று சொன்னால் அறிவு இழிவானது, அறிவு அழிய வேண்டிய. அறிவு அழிந்தால்தான் அன்புனா என்ன முழுசா தெரியும். உண்மையா பிரியாக்கோ, இப்ப அன்பு எப்ப தெரியும் நமக்கு? முதல்ல நாம அறிவாளி ஆகணும். அந்த அறிவு வந்து ஒரு கட்டத்துல வேணாம், இதுக்கு மேல அன்பு இருக்குதுன்னு ஒரு அனுபவமா அது வரணும். அதனாலதான் சாமி என்ன பண்ணாரு, ஆணவம் கண்மம் மாயெல்லாம் இழுத்து போடல. அகம் என்ற ஒன்று அழிந்தால் நல அகம் தெரியும். நல அகம் தான் அன்பு. அதனாலதான் அன்பு மேற்கொள்ளும் மனசனா அறிவு அழிந்து கொண்டிருக்கிறது, அன்பு மேலேங்கி கொண்டிருக்கிறது, அவன் தான் அன்பு மேற்கொள்ளும் மனசன். அவனுக்கு தான் தகர வித்தை என்பதாக சாமி ஆரம்பிக்கிறார். இப்ப சாமியோட இடம் என்ன அப்படின்னா, நான் உடனே சாமி என்ன பண்றார், நானே வந்து தகர வித்தையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லல. எனக்கு உள்ளே இருக்கிற உண்மை பொருள் அதுதான் மேலான கடவுள். இங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலான குரு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மேலான குருவை கண்டுபிடிச்ச பிறகு அது எது உண்மையாக எங்கே இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேலான குரு என்பதும் எங்கே இருக்கிறது என்பதும் குருபரன் குகேஸ்வரன் என்பதுல வருது. இப்ப இந்த வரலாறு இது வரைக்கும் நம்ம சொன்னோம்ல, இந்த அருணகிரிநாதர் கூட அழகா அதை பிடிச்சு பிடிப்பார். இந்த திருச்செந்தூர் பதிகம் அன்னைக்கு சொன்னேன்ல, செந்தி கந்தன் அப்படிம்பார் அவர். செந்தில் கந்தன் பார், எதுல? திருச்செந்தூர் பதிகத்துல அருணகிரிநாதர். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உள்ளே இருக்கிற மூலப்பொருள் அதிலே அது வந்துடும். அதான் சாமி என்ன பண்ணுவார், குகேஸ்வரன் என்பது இதய குகையிலே இருக்கிற கடவுள், அது மேலான குரு என்று சொன்னால் வரலாற்றுப்படி ரெண்டு பேர் விஷயத்துல அது வருது. எதுல? சிவபரம்பொருளுக்கு சொன்னது, அப்புறம் பராசரரை இடமாக வைத்துக் கொண்டு திருப்பரங்கிரியில் சொன்னது. இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உயர்ந்த குரு வரலாற்றில குகேசன் ஆகிய கந்தன் வருகிறான். இந்த வரலாறுல இன்னொரு சின்ன விஷயம், இதுக்கு முன்னாடி நாம நடத்தினதெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். சின்ன விஷயம் என்ன என்னன்னா, ஞான விஷயம் அப்படி வச்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த முருகன் சிவன் பார்வதி கணபதி திருமால் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாத்தையும் நீங்க புராண விஷயமா எடுத்துக்கிட்டு கடவுளா வேற வேற இடத்துல நிக்காம முருகன் என்கிற விஷயமாகவும் இல்லாத முருகன், புரியுதாது? சிவன் முருகன் பார்வதி இந்த மூணு பேரும் சேர்ந்தா ஒரு பொருளுக்கு பேரு குகேஸ்வரன், அதுக்குதான் குருபரன் பேரு, இதுக்குதான் பரம ரகசிய சக்தியின் பேரு. இதுதான் இந்த ரகசிய நிலை அப்படிங்கிற இடம். என்ன இதுல விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த மேலான குரு அப்படிங்கிற அடையாளம் வரும்போதே முருகன் முருகன் சொல்றீங்களே, எதை சொல்றீங்க அப்படிங்கறதுதான் அது.
அதுக்குதான் அவங்க என்ன இந்த இடத்துல வந்து எந்த பேரும் கொடுக்காம குருபரன் அப்படிங்கிற பேரே. அடுத்தது குகேசரன், அந்த அந்த பொருள் எங்க இருக்குது அப்படிங்கிறது. குகேசரன்னா குருபரன் என்கிற அந்த உயர்ந்த பொருள் எங்கே இருக்கிறது, குகையிலே இருக்கிறது. எந்த குகைனா இதய குகை. அந்த இதய குகைனா என்னங்கிறத நம்ம அடுத்த பாட்டுல விரிவா பார்க்க போறோம். இதய குகை அப்படிங்கறத நீங்க அப்ப ஏதோ இதயம் தான் பெருசு, அந்த இதயத்துலதான் வந்து உள்ள குகையில இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடமா எப்படி பார்க்க தோணுதோ அதே மாதிரி இந்த வரலாறுல இருக்கிற முருகன்ங்கிற பேரா அதை நினைக்கணும், அவ்வளவுதான். அதுவே இது இல்ல. வரலாற்றுல சிவபரம்பொருளுக்கு உபதேசம் செய்த முருகன் அவன் தான் பெரியவன் குருபரன் சொல்லிட்டார். ஆனா வரலாற்றுல அது உங்களுக்கு அந்த வரலாற்றுப்படி நினைக்கிறதுக்கு உதவுறது தான் அது. ஆனா உண்மையானது எதுன்னு கேட்டா இந்த சிவன் முருகன் அப்படிங்கிற பேரே இல்லாத பெரிய பொருள். அந்த மாதிரி ஞாபகத்துக்கு வந்தா தகர வித்தைக்கான பொருளும் இடமும் உங்களுக்கு அதுவாகவே தெரியும். இதுல இதனாலதான் சாமி ஏன் வந்து சேயோனுக்கு செம்பொருள்னு விளக்க எழுதினார். அங்க முருகன் குமாரன் சொல்லுங்க, ஆனால் சேயோன் என்றால் செம்பொருள். செம்பொருள் ஏன் எழுதுகிறார் என்றால் இந்த வரலாற்று கடவுள்ங்கிற அடையாளம் இல்லாமல் பெரிய செஞ்சோதியாக நீங்கள் பார்க்க வேண்டும், பரஞ்சோதியாக பார்க்க வேண்டும். அந்த மாதிரி பார்க்கறதுக்கு தான் இந்த குறிப்பு. எந்த குறிப்பு? சேயோன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் எழுதுறது. செம்மை அப்படின்னு எழுதுறது, சேனா செம்மை, குமாரன் மட்டும் இல்ல, சேங்கிறது மட்டும் இல்ல அப்படின்னு சாமி எழுதுறது. அதுல என்ன அப்படின்னு கேட்டா இந்த செம்பொருளை விளக்கமாக அடைதல் அப்படிங்கிறது வரலாறு. இந்த செம்பொருளை விளக்கமாக அடைதல்ங்கிற வரலாறுல திருஞான சம்பந்தர் வந்தார், மாணிக்க வாசகர் வந்தார், எல்லாரும் வந்தாங்க. ஆனால் இந்த வரலாற்று கடவுள் முருகனையும் இணைத்து அதை தாண்டி செம்பொருளை அடைந்த வரலாற்றுக்கு உரியவர் தான் அருணகிரிநாதர். புரிஞ்சுதா? திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர் எல்லோரும் செம்பொருளை அடைந்தார்கள். ஆனால் முருகனுடைய வரலாற்றை அவர்கள் இணைக்காமல் செம்பொருளை அடைந்தார்கள். சரிதானே? முருகனுடைய வரலாற்றை இணைத்து செம்பொருளை அடைந்தவர் யார்? அவர் தான் அருணகிரிநாதர். அதனாலதான் இத்தனை வாரம் நாம செம்பொருளை அடைந்த உலக குருன்னு ஏன் அருணகிரிநாதர் அறிவிக்கிறோம், மற்றவங்க நாம தாழ்வா சொல்லல அப்படின்னா, சிவபரம்பொருள் வரலாற்றோடு முருகனுடைய வரலாற்றையும் இணைத்தால்தான் வரலாறு முழுமை பெறுகிறது. எந்த வரலாறு முழுமை பெறுது? கடவுளோட வரலாறு முழுமை பெறுது. பெரிய கடவுளோட வரலாறு எங்க முழுமை பெறுது? பார்வதி, விநாயகர், முருகன், சிவன் எல்லாரையும் இணைச்சாதான் முழுமை பெறும். முருகனை இணைக்காமலே முழுமை பெறுமான்னு கேட்டா படாது. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, திருஞான சம்பந்தரும் முருகனை பாடி இருக்கிறாரு எங்க ஒரு ஒரு இடத்துல எல்லாம் அவர் அடையலையா அப்படின்னு கேட்டா, செம்பொருளை அடைந்தவர் தான். ஆனா முருகன் வரலாற்றை விரிவாக அமைத்து அந்த சிவபரம்பொருள் வரலாற்றையும் இணைத்து கடவுள் வரலாற்றை முழுமையாக்கி இணைந்தவர் முதல்வர் யாருன்னா அருணகிரிநாதர். இப்ப புரிஞ்சு போச்சாது? இப்ப நான் வந்து இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த நான் உலகத்துல நிறைய படிச்சுட்டு நிறைய கேள்வி பதிலாம் இருக்கு, நிறைய கடவுள் இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம நாம வந்த இடம் எந்த இடம் அப்படிங்கறதுதான். அதுல இந்த வந்த இடம் எந்த இடம் அப்படிங்கறதுல நாம தெளிவா இருக்கணும். அதுதான் நீங்க போய் திருமருகல்ல நின்னு அங்க வினைப்படி இறந்தவனை தாகதோஷத்தில் இருக்கிறவனை எழுப்புவதற்கு திருமருகல் உதவும், அல்லது அந்த திருமண தடைக்கு உதவும். நீங்க பதிகத்துக்கு பயன் எழுதலாம், கரெக்ட். அது ஆனா
இங்க வரும்போது எது உதவும்? எங்க வரும்போது, எங்க வரும்போது? பாம்பன் சுவாமி சமாதிக்கு வரும்போது அது எல்லாம் சின்ன விஷயம், சாதாரணமா இருக்கும். ஆனால் சகர வித்தை அனுபவத்திற்கான மூலமும் இங்கே இருக்கும். இந்த மூலத்தை நீங்கள் எல்லா கடவுள் வரலாற்றையும் இணைத்து அனுபவித்த முதல்வரான அருணகிரிநாதரை புகழ்ந்து பாடுவதிலேயும் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் தெரிவிக்கிறார். அதுக்காக அருணகிரிநாதர் சொன்னதை சொன்னார்ன்றது இல்ல, அருணகிரிநாதர் எந்த இடத்தை அடைந்தாரோ அந்த புகப்பிரம்மத்தினுடைய அனுபவமாக தருகிறார். இவ்வளவு நேரம் நாம இவ்வளவு நேரம் முதல்ல இருந்து பேசிட்டு வந்ததனுடைய சாரம் என்ன அப்படின்னா, சிவபரம்பொருள் வரலாற்றை அனுபவித்த குருமார்கள் செம்பொருளை சென்று அடைந்தார்கள். ஆனாலும் அவர்கள் முருக வரலாற்றை இணைத்து கொண்டு அதை விளக்கமாக வரலாறாக ஆக்கவில்லை. அவர்கள் குறையுடையவர்கள் அல்ல, ஆனால் முருகனுடைய வரலாற்றையும் காட்டி செம்பொருளை அடையும் பொழுது இந்த சமுதாயத்திற்கான கொள்கை வரலாறு முழுமை அடைகிறது. இதற்கு முதல்வர் அருணகிரிநாதர் தான். இப்ப இவர்கள் எல்லோரும் காட்டியது யாரை என்று கேட்டால், மூல பரம்பொருள் செம்பொருளை தான் காட்டினார்கள். அந்த செம்பொருள் தான் சேய் என்பதாக அமைந்தது என்று பாம்பன் சுவாமிகள் தெளிவாக எழுதுகிறார். புரிஞ்சா? இப்போ நீங்க இப்ப இந்த உலகத்துல ஒரு உயிரை எழுப்பணும், அவங்க வினையை மாய்க்கணும் அப்படின்னு பாம்பன் சுவாமி கிட்ட வந்து நின்னா அவர் என்ன செய்வார், எப்படி செய்றார் அப்படின்னு கேட்டா, இவர் முருகனை வைத்து வேலை வாங்குவார். என்ன மாதிரி வேலை வாங்குவார்னா, இவர்களுடைய வினையை இப்படி நீ தீர்த்து தர வேண்டும் என்று அவருக்கு முடிச்சு அவுக்கிற முறை தெரியும். முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பார்களேன்னு சொன்னா, இந்த வினை எங்கே நிற்கிறது, இந்த உயிர் எங்கே நிற்கிறது, இந்த வினையை அடுத்த கட்டத்திற்கு மாற்ற வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான். அதற்கு இந்த முழு பிறப்பையும் இறைவன் கேட்கிறான். ஆனால் இந்த பிறப்பில் இன்னும் கூடுதலாக இது அனுபவிக்கும் என்ற தகுதியை வழங்குவதற்கு இறைவனை வேலை வாங்குகிறவர் தான் நம்முடைய சுவாமிகள். இதுதான் அந்த இடம். இங்க என்ன புரிய வேண்டியது, இவரே அதை செய்யறாரானா, இவரே கடவுளா அப்படின்னா, இவர் கடவுளை வேலை வாங்குகிறவர். அந்த தகுதி தான் அருளாளர்கள் நாயன்மார்கள் வரலாறுக்கும் வந்தது. அதுலதான் அவர்கள் எல்லாரும் இறந்தவர்களை அதே முறையில் தான் எழுப்பினார்கள். நானே செய்வேன் என்று சொல்லுகிற அந்த மற்ற நான் தான் கடவுள் என்பதாக மனிதர்களே கடவுளாக வந்தார்களே, அவர்களால் எல்லாம் இது முடியாது. இதுதான் வரலாறு. எது முடியாது? கடவுளை வைத்துக் கொண்டு மாற்ற வேண்டும் என்று செய்யாமல் நான் மனிதனையே கடவுளாக வணங்குகிற சமயத்தில் இது முடியாது என்பதுதான் பாம்பன் சுவாமிகளும் தெளிவுபடுத்துகிற விஷயம். அப்போ நாம் முருக பரம்பொருளை, முருக பரம்பொருள்னா வெறும் முருகன் கிடையாது, பரம ரகசிய சக்தியாக செம்பொருளை வேலை வாங்குகிற பரம்பரையில் தகராலய ரகசியம் வரை உங்களுக்கு வழங்குவதற்காக வந்த முடிவான அனுபவத்தை வழங்குவதற்காக வந்த முடிவான குருதான் பாம்பன் சுவாமிகள். இதுதான் வரலாறு. இந்த வரலாற்றில் தான் இவர் நின்று கொண்டு என்ன பண்றார், மனசனுக்காக நான் சொல்ல போகிறேன். யாருகிட்ட சொல்றார், சரதமாய் அவிர் குருபரா, மேலான குருவாக இருக்கிறவனே, என்னோக்கு உள்ளே இன்பத்தை வழங்கி கொண்டிருக்கிற என்னுடைய இதய குகையிலே இருக்கிறவனே நீ எனக்கு தான், நான் அவனுக்கு தருகிறேன். இப்ப என்ன விஷயம், மேலான குருங்கிறது செஞ்சோதியாக இருக்கிறது, அது பாம்பன் சுவாமிகளுடைய குகேஸ்வரனாக இருக்கிறது,
இங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு பாம்பன் சுவாமிகள் திறம் ஓதுகிறார், சகராலய ரகசியம் என்பதனுடைய திறத்தை ஓதுகிறார். இதுதான் இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு நமக்கு சுவாமிகள் அமைத்த செய்தி. இனி அடுத்த பாடல் நமக்கு என்ன, இந்த நூலினுடைய விஷயத்தை முடிக்கிற அந்த விஷயமாக வருகிற பாடல். இதுல உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் என்னன்னா, நீங்களே போய் அதை ஒரு முறை படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, இல்லட்டா நான் அதை படிச்சு படிச்சு காட்டணும், இந்த இந்த வாரம் நேரம் இருக்காது நினைக்கிறேன், அடுத்த வாரம். இந்த நான்கு வேதத்திலேயும் இருப்பதை எடுக்கிறது. சகராலய ரகசியம் என்பது சாம வேதத்திலே சொல்லப்படுகிறது, மற்ற வேதங்களிலேயும் எப்படி சொல்லப்படுகிறது, அது எப்படி எந்த விஷயமாக இருப்பது, இந்த உண்மையை வேத வாக்கியங்களை எடுத்து எழுதி நமக்கு சாமிகள் விளக்குகிற முக்கியமான பகுதி இது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அதை ஒவ்வொரு வரியாகவும் படிச்சுதான் நம்ம போக வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த பாட்டை நம்ம பார்ப்போம். தகரவித்தை இத்தன்மைத்து என்பது, அதான் இப்ப நூல் வரலாறுல இறுதி பாடல். ஓல ஆரணம் நான்கினும் கயம் உற்ற சாமம், சாமமும் அதான் முக்கியம், கயமுற்ற சாமமும் உணர்த்தும் அச்சீல பூரண தகரவித்தை தெரிக்கில் அண்டகலேபரம் மூலகாரணமாயிருக்கும் அம்முறைமை தன்னில் இரண்டுமாம் கோலமாக விளக்கி நன்கு உரு குடிலம் என் பெயர் தோன்றுமே. இது பாடம். இதுல முக்கியமா சாமி ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா, ஓல ஆரணம் நான்கு. இங்க பொது பெயர் ஆரணம் அப்படிங்கிறது வேதத்துக்கு கொடுக்கிறார். ஓலமிடுகின்ற வேதங்கள், இந்த ஓலமிடுகின்ற வேதங்கள் அப்படிங்கிறது தான் மாணிக்க வாசகர் ஐயா என ஓங்கி, வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இணைக்கிறார். வேதங்கள் ஐயா அப்படின்னா தலைமையானவனே அல்லது அறிய முடியாதவனே என்று அவைகள் ஓலம் இடுகின்றன. இந்த ஓல ஆரணம் சாமிகள் வந்து ரொம்ப, அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றது, உண்மையாகவும் பேசுறது, அதே சமயத்துல கொஞ்சம் விகற்பமாகவும் பேசுறது. இந்த சுருக்கு சில விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும், பெருமான் சிரிக்கிறான் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும், பெருமான் சிரிக்கிறான்னா இவங்க போய் பார்க்கும்போது அந்த நல்லா சிரிக்கிறாரா, நம்மகிட்ட சிரித்து சிரிக்கிறாரா, இல்லது கொஞ்சம் அப்படியே புன்முறுவல் சிரிக்கிறாரான்னு தெரியும். அது திருநாவுக்கரசருக்கு நடராஜரை பார்த்த உடனே தெரியுது, என்று வந்தாய் அப்படின்னு அவன் கேட்குறான். அதே மாதிரியே காமன் சாமி பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், இது அவர் பார்த்து நம்மளை சிரிக்கிறாரா திட்டுறாரா முறைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு ஓல ஆரணம் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஆரணம் அப்படின்னா காடு. சாமியும் அந்த பின்னாடிலாம் ஒரு ஒன்றையும் விளக்கம் எழுதுவார், அதுக்குதான் நம்ம அதை படிக்க போறோம்னு சொன்னார். ஆரண்யகத்தை உடையமை உடைமையால் ஆரணம், ஆரண்யம்னா தெரியும் உங்களுக்கு, ஆரண்யம்னா காடு. இந்த காட்டுல சஞ்சாரித்து காட்டுல சஞ்சாரிக்கிற விஷயமா பேசுகிற ஆச்சரியம், அதாவது இந்த பிரம்மச்சரியன்றல்ல, இந்த ஆச்சாரங்களை பற்றி பேசுவதனால ஆரண்யம். அதுக்கும் கூட இன்னொன்று, காடுகளில் பிரிந்து சுவாமி இந்த துறவிகள்லாம் கண்டுபிடிச்சு எழுதின விஷயம் ஆரண்யம். இந்த காடுன்னு ஒரு வார்த்தையை இப்போ நீங்க காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும், நீங்க மட்டும் காட்டுக்குள்ள போறீங்கன்னா எப்படி இருக்கும், ஓர் ஒரு சத்தம் உங்களை துரத்தும். ஆமா, ஒரு பயத்தை உண்டாக்குது இல்ல, அதுக்கு பேர் தானே துரத்துறது. அந்த மாதிரி அந்த எடுத்த உடனே அந்த வேதத்தை வந்து அப்படி ஒரு விஷயமா ஒரு குறிப்பு தரார், ஓல ஆரணம். ஆரணங்கிறது நாளும் வேதம் தான், உங்களுக்கு அதை சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பயமா தெரியுது, அதே ஒரு அனுபவமா நீங்க வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு, அதான் அதுல ஒரு குறிப்பு. அது இன்னும் சாமி என்ன பண்றாரு அப்படின்னா,
வேதங்கள் சிவபரம்பொருளை தேடி இழைத்தலின் ஓலமிட்டன என்றதாம். இது வரி. நான் வெளிப்படையா சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, இதை கூட சாமி வந்து தொடக்கத்திலேயே ஒரு விஷயம் எழுதுறாரு. இந்த முதல் பாட்டுல என்ன எழுதுவாருன்னா, அருமறைய அருமறைய மறைவல்ல முனியகன் பொய்கையாளர் மேய ஞான சம்பந்தர் பாட்டை எடுத்துக்கிட்டு இந்த மரபுலதான் நான் பேசுறேன்னு எழுதுவார். யாரும் நம்ம தாமன் சார் முதல் பகுதியிலே இருக்கோம், நாம படிச்சிருக்கோம். ஏன் நான் வேத மரபை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சாமிகள் சொல்ற இடம் அந்த பாட்டை எடுத்து போட்டு எழுதிருப்பார். நாலு வரியே போட்டிருப்பார் தான். அதுல என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தர் தான் ரொம்ப அழகா வந்து அத சொன்னவர். என்ன சொன்னார் அப்படின்னா, நமச்சிவாய பதிகம் பாடுறார் இல்ல, அதுல மெய்ப்பொருள் ஆவது நாதன் நமச்சிவாய சரிதானே. நீங்க எது எதிரெல்லாம் மெய்ப்பொருள் ஆவது அப்படின்னு சொல்லும் போது, வேதத்திலும் அப்படின்னா வேதங்கள் சொல்லுவது நமச்சிவாயங்கிறது மட்டும் இல்ல, வேதத்திலேயும் நீ நமச்சிவாய அனுபவத்தை பெற வேண்டும். அப்படி இல்லைன்னா நீ வேதம் படிச்சவன் கிடையாது. அதே மாதிரி ஒரு குறிப்பை சாமி என்ன பண்றார், வேதங்கள் சிவபரம்பொருளை தேடி இழைத்தலின் ஓலமிட்டனா, அதை நீ நீ பயந்துகிட்டே அதை ஒரு காடு மாதிரி படிச்சா அடைச்சிக்கும், நீயே இழைப்பு இழைத்து போவாய், ஆனால் அதனுடைய உண்மையை நான் தருகிறேன். அப்ப அதுக்குள்ள நீ உண்மை இருக்குதா அப்படிங்கிறத நீ தேடினா நீயும் இழைத்து போவாய். இழைத்து போகாதபடி உண்மையை நான் தருகிறேன், அதான் தொடக்கம். அதனாலதான் என்ன பண்றார், ஓல ஆரணம் நான்கினும் கயமுற்ற தாமம். அதுல கூட என்ன பண்றாருன்னா, தேடி இழைத்தன, அதுல ஒரு பெருமை எதுக்கு, சாம வேதத்துக்கு. அதனாலதான் சாம வேதத்தை பாடி பெருமான் இருக்கிற கைலை மலையே தூக்க முடிந்த ராவணனுக்கு அனுபவிக்க முடியும். பெருமான் நெகிழ்ந்தார் அதெல்லாம் கரெக்டு, ஆனா அவனால அனுபவிக்க முடியலையே. அவன் அழுத்தியில போயிட்டாரு, அவன் கையை வச்சு தூக்கின உடனே அதை அழுத்திட்ட அதை பாடி இல்ல, மறுபடியும் அவன் கையை வெளியில எடுக்க வேண்டியதா போச்சு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாக இழைத்து விட்டதுல கொஞ்சம் உருக்கம் இருப்பது சாம வேதம். இழைக்கிறது வேற, உருக்க உருகிறது வேற. இந்த இழைச்சி போறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடி இழைத்தேன். இதுல படபடக்கம் யாருக்கு, ஓடினவன். இந்த இழைக்கும் போது மத்தவங்களுக்கும் படபடக்கம், ஆனா ஒரு ஆறுதல் அதுல வந்ததுன்னு சொன்னா அதுக்கு பேரு கொஞ்சம் உருக்கம் இருக்கும். படபடக்கிற இதயத்திலேயே பெருமூச்சா வாங்கி நின்னு போனா இழைக்கிறது மட்டும்தான், அது கொஞ்சம் ஆறு அப்படின்னு ஒரு ஆறுதல் வந்தா அதுக்கு பேரு கொஞ்சம் பெருமை. அதனாலதான் சாம வேதம் நான்கினும் கயமுற்ற தாமம், கொஞ்சம் பெருமை அதுக்கு இருக்குது. என்ன பெருமைனா, இந்த இழைக்கிறதுலயே கொஞ்சம் ஆதரவு, ஆதரவு இருக்கிற இடம் சாமம். அதை சொல்லிட்டு சாமமும் உணர்த்தும். சாமி வந்து இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவா அடுக்கிறார். அடுக்கிறதுல இந்த விஷயம் இது இங்க அடுக்கும் போது தெரியல, சாமம் உணர்த்தும் தான் நீங்க படிப்பீங்க. ஆமா, சாமமும் உணர்த்தும் படியும்பார் உரையில. ஏன் அப்படின்னா, மத்த வேதத்திலயும் நான் அதை எடுத்துக்கலாம், நாம ஒன்னும் இதை முதல வச்சு மத்த வேதங்கள்லயும் இந்த தகரவித்தை எங்கெங்க இருக்குதுன்னு எழுதலாம் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணம்லாம் கொடுக்குறாரு, எந்த உபநிஷத்துல வருது எந்த பகுதியெல்லாம் எழுதுறாரு, அது நம்ம படிக்க போறோம். ஆனா அந்த வார்த்தையை தெரிகிறதுல நீங்க அதுல அவ்வளவு செறிப்பு இருக்கு. என்ன செறிப்புனா, சாமம் உணர்த்தும், சாமமும் அதுக்கு முன்னாடி கயமுற்ற சாமமும் உணர்த்தும் அப்படிங்கிறாருல்ல. அப்ப மத்த வேதங்களையும் பெருமை இல்லைன்னு தள்ளிடக்கூடாதுப்பா, ஓலம் இடுது. அப்ப அதுங்களுக்கும் கொஞ்சம் பெருமையை சேர்த்துடலாம் தானே அர்த்தம். அப்ப மட்டம் தட்டி ஏற்றி விடுற வேலை எவ்வளவு அழகா பண்றாருப்பா. அதாவது முதல்ல வந்து இலைத்தனம் எழுதுறார், ஓலமுற்று ஆரணம் நான்கினம். கொஞ்சம் இந்த வார்த்தையை இந்த முதல் வரியை சேர்க்கறதுலயே நிறைய மேஜிக் இருக்கு. மேஜிக் அப்படின்னா ஒரு சுத்தி காட்டுற சுத்தி அடிக்கிறதுங்கிறல்ல,
ஓலமுற்ற ஆரணம் சொல்லிட்டு கயமுற்ற சாமம் அது பெருமை சாமமும் என்னவனே அப்ப இழைச்சிட்டு பெருமையா இருக்குது சாமம் அப்புறம் அதுக்குள்ள மத்த மூணு அப்புறம் நாலு தான் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இல்ல நாளை காட்டி இப்படி காட்டுவான்ல காட்டு ஒன்னா காட்டுவாங்கல்ல ஒன்னா காட்டி நாளா காட்டுற மேஜிக்க சாமி வந்து ரொம்ப அழகா இந்த முதல் வரியில ரொம்ப அழகா அந்த நயமா பேசி அந்த வார்த்தை சின்ன சின்ன அந்த இணைப்பு சொல் இடைச்சொல்னு பேர் இருக்கு உம் இதெல்லாம் இணைக்கிற ஒரு கலையில வந்து என்ன அப்படின்னா இந்த விஷயத்துக்குள்ள எவ்வளவு அருளை அவர் அனுபவிச்சிருக்கிறாருங்கிறது இதெல்லாம் தெரியும். இந்த அருளை அனுபவிச்சாதான் சுர்ச்சியத்துல கொஞ்சம் கூட இதுக்கு பேர் தமிழ்ல என்ன எழுதுவாங்க இலக்கணத்துல என்ன எழுதுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த நோக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. இந்த நோக்குன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடுற பாட்டுல சின்ன அசை வந்தா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும். நோக்குன்ற உறுப்பு தமிழ் இலக்கணத்துல அது நீங்க பாட்டு முழுசா இருக்கும் ஆரம்பிக்கிற சொல்லு எழுத்து அதுல வர்ற ஓசை இசை எல்லாத்துக்கும் பொருத்தணும் அடி முதல் முடிவரை. இதுக்கு பேர் நோக்குன்னு பேர். இந்த நோக்கு யாருக்கு உடையவர்னா நோக்கம் உடையவனுக்கு தான் வரும். அந்த நோக்கம் உடையவன் அருள் நோக்கம் உடையவனாய் இருக்கும் பொழுது இதுல அனுபவம் என்பது கொஞ்சம் கூட பிசுறு தட்டாது. அதான் அதுல இருக்கிற விஷயம். அந்த மாதிரி இந்த முதல் ரெண்டு வரியில வந்து ஓல ஆரண நான்கினும் கயம் உற்ற சாமமும் உணர்த்தும் அச்சீல பூரண தகர வித்தை. இந்த ஒரே ஒரு நயம் மட்டும் சொல்லி இன்னைக்கு நாம முடிச்சுட்டா அடுத்த வாரத்துல நாம பாடாங்க. சீலத்துக்கு சாமி எழுதுற விளக்கத்தை பாருங்களேன். அந்த பின்னாடி அந்த பொருள் எழுதும்போது சீலம் என்பது இயற்கையாதலின். இங்கதான் நீங்க இந்த ராமலிங்க சாமி சொன்னதுக்கும் இவருக்கும் நான் எப்பவுமே அந்த ஒரு அனுபவம் இவர் விதைனா அவர் செடி அப்படி நான் இப்ப இந்த முதல்ல எல்லாம் வரலாறு சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த அருணகிரிநாதரை வச்சு தாய்மானவர் அந்த பக்கம் வள்ளலார் இந்த பக்கம் குமரகுரு வரார் குமரகுரு தாசர் வராருன்னு இதை எப்படி புரிஞ்சுக்கிட்ட இப்போன்னு கேட்டீங்கன்னா குமரகுருபரர் விதைனா தாய்மானவர் செடி இவர் விதைனா அவர் செடி ரெண்டும் வேற கிடையாது. அதை எப்படி அனுபவிக்கணும் என்ன இதை இவங்க எங்க பெறுகிறாங்க அதை அவங்க எங்க வெளிப்படையா பேசுறாங்க அது உள்ள போய் அனுபவிக்கும் போது நல்லா தெரியும். நீங்க விதையிலிருந்து இன்னொரு விதையா வரல இந்த விதை அந்த செடி இந்த விதை அந்த செடி அப்படி வருதுன்னா அது அனுபவத்துல கொஞ்சம் நல்லா வருது. அது நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க எனக்கு தெரியாது. இவர் எழுதுறாரு பாருங்க சீலம் என்பது இயற்கையாதலின் அது பொருந்த கூறுவார் சீல பூர பூரண தகர வித்தை என்றார். இந்த தகர வித்தையை இவர் எங்க கொண்டு வரா பாருங்க வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகத்தை எழுதும் பொழுது சீலம் அப்படி இயற்கை உண்மை அததான் உண்மை முன்னேற்ற சரதமாய் அவிர் குருபரா இங்க எழுதும் போது சீலம் என்பது இயற்கை இயற்கை என்று சொன்னால் இயல்பு. அதுக்கப்புறம் நீ ஆயிரம் விளக்கம் சொல்ற பின்னாடி நமக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்கல்ல அதை எழுதுறாரு பாருங்க சீலம் என்னும் வட சொல் சீலம் என விகாரப்பட்டது என கொலின் பூரண சம்பத்துள்ள தகர வித்தை என்பது பொருள் என்க. அங்கே நீ ஒன்றும் குறை இல்லப்பா சீலத்தை சீலம் சொன்னாக்கா கவலையே படாத சீலம்னா தகர சம்பத்தும் இருக்கிற தகர வித்தை என்று எழுது. இது யார் கூறும் இதுதான் வந்து அதாவது வந்து அந்த வார்த்தையை அந்த சேர்க்கும் போது தகர வித்தை என்ற விஷயத்தை சொல்ல வரும் பொழுது சீலம் என்றால் உண்மை பொருள் இயற்கையப்பா இப்படி ஒருவன் கீழே இருக்கிறான் சகல சம்பத்தும் அதில் இருக்க ஆமாம் அப்படியும் எழுதி கொள்ளட்டும் அதிலே நமக்கு ஒன்றும் வேறுபாடு இல்லை அது அதை இதற்கு உள்ளே அடங்குகிறது. அதனாலதான் அந்த முதல் இந்த முதல் ரெண்டு வரியே சாமி அமைக்கிற விஷயமே அவ்வளவு பெரிய விஷயத்தையும் சுற்றி அடிக்கிற விஷயமா இருக்கும் ஒரு ஒரு சுழற்சியில கொண்டு வர்ற விஷயமாக நமக்கு அனுபவப்படுகிறது. இந்த வகையில் நாம் அடுத்த வாரத்தை இந்த பாடலை முடித்து அதற்கு பிறகு தொடர்ந்து நூலுக்கு செல்ல இருக்கிறோம் என்பதை கூறி இந்த சீல பூரண தகர வித்தைக்கு உரியவன் யார் என்று கேட்டால் சே என்ற குருபரன் குகேஸ்வரன் தான். அந்த குகேஸ்வரன் யார் என்பதை இந்த பாடலினுடைய விளக்கத்தில் பார்க்க இருக்கிறோம். அதனாலதான் நாங்க குகேஸ்வரனை விளக்கல அதை சொல்ல வரும்பொழுதுதான்
சீல பூரண தகர வித்தை என்பது எது என்பதை சொல்லும் பொழுது அனுபவிக்கிற குகேஸ்வரன் தான் என்பதை விளக்குவதற்கு இந்த பாடலை பயன்படுத்துகிறார். அது யார் என்று கேட்டால், செஞ்சோதியாக செம்பொருளாக எல்லா கடவுள் வரலாற்றையும் கலந்து எல்லா கடவுள் வரலாற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்த செம்பொருளாகிய மேலான குருவாகிய குருபரன். அவன் மூலமாகத்தான் இதை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று சுவாமிகள் அமைக்கிறார் என்று சொல்லி இதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி.